கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கூடி வந்திருக்கிறேன். உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். விசேஷமாக இந்த நாளிலே எங்களையும் அழைத்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த ரெண்டு நாட்களிலே உங்களோடு இருக்கும்படியாக எங்களை அழைத்த அருமையான சபை ஊழியர்களுக்கும் இந்த எல்லா கமிட்டி அங்கங்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நான் நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு வருவதற்கு காரணமாயிருந்த சகோதரர் டேவிட் பொன்ராஜை அவர்களை நினைத்து நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் அவரை வாழ்த்துகிறேன். உங்கள் யாவரையும் மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். என்னுடைய பெயர் பாஸ்டர் கிறிஸ்டி ஜோஷுவா. நாங்கள் கோபிச்செட்டி பாளையம் என்கிற இடத்துல ஆண்டுடைய ஊழியத்தை சபை ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். என்னுடைய தாத்தா ஒரு தேவனுடைய ஊழியக்காரர், என்னுடைய தகப்பன் தேவனுடைய ஊழியக்காரர். இந்த சுவிசேஷத்தினுடைய மூன்றாவது தலைமுறையாக இந்த கருத்த வேத புஸ்தகத்தை எடுத்து உங்கள் மத்தியிலே நிற்பதை நினைத்து நான் ஆண்டவரை அதிகமாய் துதிக்கிறேன். அருமையாய் தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். நாம் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமாய், அடுத்துள்ள சில மணி நேரங்களில் நீங்களும் எங்கூட பேசணும். நான் யார் மௌனமாக இருக்க வேண்டாம். தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் தமது வார்த்தையை கொண்டு நம்மோடு இடைபடுவார் என்பதிலே சந்தேகமில்லை. ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு சீக்கிரமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நான் கடந்து போகிறேன். அதற்கு முன்பாக என்னுடைய வயதை பார்க்கிலும் ஊழியத்தில் அனுபவம் உள்ள தகப்பன்மார்களை நான் இயேசுவின் நாமத்தில் மீண்டுமாய் நான் கனம் பண்ணுகிறேன். அவர்களை நான் வாழ்த்துகிறேன். எங்கு போனாலும் இந்த உதாரணத்தை சொல்லுவது வழக்கம். ஒரு ஊரில் ஒரு அப்பா அம்மா, அவங்களுக்கு ஒரே பையன், நல்ல அழகான குடும்பம், நல்ல முறையில் அவங்க வாழ்ந்து கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த அப்பா பக்கத்து ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சிட்ருக்கிறார். வீட்டுக்கு பக்கத்தில் வீடு எடுத்து ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சிட்ருக்கிறார். இப்போ திடீர்னு அப்பா சொன்னார், ஒரு நாள் காலையில் எழும்பி மனைவி பார்த்து சொன்னார், இன்றைக்கி லேட் ஆயிடுச்சு, அதனால் நான் சீக்கிரமாக போயிடுறேன், பையன் கையில் டிஃபன் பாக்ஸ் மத்தியானத்துக்கு கொடுத்து நீ அனுப்பிச்சி விட்டுரு அப்படின்னு அந்த அப்பா சொன்னார். உடனே அப்பா வேலைக்கு போகிறதுக்கு ஆயத்தமாய் காலையில் சாப்பிட்டுட்டு மத்தியானம் சாப்பாடு எடுக்காமல் போயிட்டார். இப்போ மத்தியானம் லஞ்ச் பாக்ஸ் யார் கொண்டு போகணும்னா பையன் கொண்டு போகணும். கரெக்டாக 12:30 ஆச்சு. அம்மா சொன்னாங்கடா, மோனே நின்ற அப்பன் ஒன்றும் பறையாத பெட்டந்து போய் அப்பனு சோறு கொடுக்காமல் போகணும், உன் அப்பாவுக்கு நீ என்ன கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்க போகணும், சீக்கிரமாக போ அப்படின்னு சொன்ன உடனே பையன் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு வேக வேகமாக அப்பா வேலை செய்கிற ஃபேக்ட்ரிக்கு போக ஆரம்பித்தான். கரெக்டாக 12:50 போது ஃபேக்ட்ரிக்கு முன்னாடி போயிட்டான். ஃபேக்ட்ரிக்கு போய் அந்த முன்னாடி போய் அந்த பையன் நின்றுட்டு இருக்கும் போது அங்கே இருக்கிற வாட்ச்மேன் இவனை பார்த்து கேட்டார், எடா மோனே நீ யாருக்கு வேண்டியா காத்திருக்கிறது, ஒற்றைக்கு வந்திருக்குது, ஆரே காணானா இவட வந்திருக்குது, நீ யாரை பார்க்கறக்கு வந்திருக்கிற, அது தனியாக வந்திருக்கிறே. அந்த பையன் சொன்னான், அங்கே என் அப்பா நீ ஃபேக்ட்ரியில் ஜோலி செய்யணுண்டு, என்னோட அப்பா அந்த ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறாரு, அவரை பார்த்துட்டு இந்த சாப்பாட்டை கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வாட்ச்மேன் சிரிச்சிட்டே சொன்னாரான், 1 மணி ஆகும் போது பெல் அடிக்கும், பெல் அடிக்கும் போது ஃபேக்டரியினுடைய வாசல் திறக்கப்படும், ஃபேக்டரியினோட கதவை திறந்தா நின்ற அப்பா மாத்திரம் இல்ல, ஆயிரக்கணக்கான தொழிலாளர் மாதிரி இவட உண்டு, ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் காக்கி சட்டை காக்கி பேண்ட் போட்டுட்டு இருக்கிறாங்க. நீ உங்க அப்பாவை பார்க்க வந்திருக்கிறது எல்லாம் சரிதான், ஆனா ஒன்ஸ் பெல் அடிக்கும் போது கதவை திறந்தா ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வருவாங்க, உங்க அப்பாவும் காக்கியும் காக்கியும் தான் போட்டுட்டு இருப்பாரு, உங்க அப்பாவை நீ எப்படி கண்டுபிடிப்ப அப்படின்னு கேட்ட உடனே அந்த பையன் சத்தம் போட்டு சிரிச்சானா. அந்த பையன் சத்தமோடு சிரிக்கிறத பார்த்து இந்த வாட்ச்மேனுக்கு ரொம்ப குழப்பமாயிருச்சு. எடா மோனே நீ பறந்ததுன்னு இருக்கு மனசில் ஆயிலே, நான் சொன்னது உனக்கு புரியலையா அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொன்னானாமா, நன்னாயிட்டு மனசிலாய், அது கொண்டா சிரிச்சு, எனக்கு நல்லா புரிஞ்சதுனால தான் சிரிச்சேன் அப்படிங்கும் போது ஏன் நீ சிரிக்கிற, அந்த பையன் சொன்னானா, ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வரும்போது எங்க அப்பா எங்க இருக்கிறாருன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான், ஏன்னா கதவு திறந்தா ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இருப்பாங்க, ஆனா அப்பனு வேண்டி காத்திருக்கிற ஒற்ற மகனே இவ்வளவு உள்ளு, அப்பாவுக்காக காத்திருக்கிற ஒரே மகன் தான் கேட்டுக்கிட்ட நின்றுட்டு இருக்கிறான். நான் எங்க அப்பாவை கண்டுபிடிக்கிறேனே இல்லையோ, காத்திருக்கிற மகனை நன்றாய் அறிந்திருக்கிற அப்பா சரியான நேரத்திலே என்னிடத்தில் வருவார் என்று சொன்னது போல இன்றைக்கு முதல் நாள் இந்த உபவாச கூட்டத்திலே ஒருவேளை என்னுடைய தேவைகள், என்னுடைய வேதனைகள், என்னுடைய பாதைகள், என்னுடைய சூழ்நிலைகள், எப்பேற்பட்ட நிலைமைகளிலே நான் வந்து அமர்ந்திருந்தாலும் நான் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறேன் இல்லையோ, என்னை நன்றாய் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், என் தேவைகளை அறிந்திருக்கிறவர், என் சூழ்நிலை அறிந்திருக்கிற ஒரு நல்ல தகப்பன் இன்றைக்கு என்னோடு பேசுவார் என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளை மாத்திரம் கரம் உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. இந்த தேவ வசனத்தை குறித்து நாம் தியானிப்பதனால
என்ன நன்மை இருக்கிறது, கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதனால என்ன எனக்கு ஆசீர்வாதம் இருக்குதுன்னு ஒருவேளை எனக்குள்ள சில கேள்விகள் எழுப்பினால், நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு மாற்றம் இல்லை, தெய்வத்தின் வசனத்தின் மாற்றம் இல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு மாற்றம் இல்லை, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என் வாழ்க்கையில சில மாற்றங்களை உண்டு பண்ணும். கர்த்தருடைய வசனத்தை யாரும் மறுரூபப்படுத்த முடியாது, ஆனால் அவர் வசனம் என் வாழ்க்கையை மறுரூபப்படுத்தும். 119 சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், உம்முடைய வசனம் சிறுமையில் எனக்கு ஆறுதல். நான் சொல்லாம நீங்க பைபிளை திறக்க வேண்டாம், சொல்லும் போது மாத்திரம் திறந்தா போதும், ஒரே ஒரு அதிகாரத்தில் 4 வசனங்கள் மட்டும் படிக்க சொல்லுவோம், பைபிள் மூடி வச்சிருங்க, வசனத்தை மாத்திரம் நீங்க கவனிச்சா போது, மீதி இருக்கிற வசனங்களை நேரக்குறவினாலே நானே சொல்லி முடித்து விடுகிறேன். 119 சங்கீதத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறது, உம்முடைய வசனம் சிறுமையில் எனக்கு ஆறுதல். தேவனுடைய வார்த்தையினாலே தேவனுடைய வசனத்திற்கு என்னை ஆறுதல் படுத்த முடியும். 107 சங்கீதம் 20 வசனம் சொல்கிறது, அவன் தன்னுடைய வசனம் அழிச்சு அவருடைய ரோகிகளை சௌக்கியமாக்குந்தோ, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிற தேவன். என் வியாதியை வசனத்தால் சுகப்படுத்த முடியும். யோவான் 15:3 வசனம் சொல்கிறது, இப்போ நீங்கள் கேட்டிருக்கிற ஈ உபதேசம் கொண்டு நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம், நீங்கள் கேட்ட உபதேசத்தினாலே நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதனுடைய அர்த்தம் என்ன, கர்த்தருடைய வார்த்தைக்கு என்னை சுத்திகரிக்க முடியும், கர்த்தருடைய வார்த்தைக்கு என்னை குணமாக்க முடியும், கர்த்தருடைய வார்த்தை என் வாழ்க்கையில் ஆறுதலை கொண்டு வர முடியும். அதே 119 சங்கீதம் 105 வசனம் சொல்கிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் இருண்டு போன என் வாழ்க்கையை வெளிச்சமாக்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 1:5 வசனம் சொல்கிறது, ஈ வசனம் வாய்க்கின்றவரும் கேட்கின்றவரும் பிரமாணிக்கின்றவரும் பாக்கியவான்மாரத்ரே. இந்த வசனத்தை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அப்ப கர்த்தருடைய வசனத்தினால என்னை சுத்திகரிக்க முடியும், கர்த்தருடைய வசனத்திற்கு என் வாழ்க்கையை வெளிச்சமாக்க முடியும், கர்த்தருடைய வசனம் என்னை ஆசீர்வதிக்க முடியும், கர்த்தருடைய வசனம் எனக்கு ஆறுதலை கொடுக்க முடியும். 40 சங்கீதம் சொல்கிறது, கர்த்தருடைய வசனம் என்னை உயர்ந்த கன்மலையின் மேல் நிறுத்தும். இத்தனை காரியங்களை நாம் பலவாறாக சொல்லிக்கொண்டே போகலாம். ஏன் இதை சொல்லுகிறேன், இன்றைக்கு வார்த்தைக்கு முன்பாக சபையாய் நாம் அடிபணிந்தோமானால், வார்த்தையை அப்படியே நாம் ஏற்றுக்கொண்டோமானால், நிச்சயமாக இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில சில வித்தியாசங்களை கர்த்தர் உண்டு பண்ணுவார். நான் எங்க போனாலும் ஆண்டவர்கிட்ட கேட்கிற ஒரே ஒரு காரியம், எனக்கு 19 வயசு இருக்கும்போது நான் வேலைக்கு போறதுக்கு, கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு போறதுக்கு இருக்கும்போது ஆண்டவர் என்ன வேலைக்கு விடலை, ஊழியத்துக்கு அழைச்சார். 19 இந்த ஊழியத்துக்கு நான் இறங்கி வந்தப்ப ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன், ஆண்டவரே எல்லாரும் ஊழிய செய்யற மாதிரி எனக்கு ஊழிய செய்ய விருப்பம் இல்லை, போகிற இடத்துல ஜனங்கள் உம்முடைய வார்த்தையோடு நெருங்க வேண்டும், ஜனங்களின் இருதயத்தில் நம்முடைய வார்த்தைகள் பதிய வேண்டும், வார்த்தை ஜனங்களின் வாழ்க்கையிலே மாற்றங்களை உண்டு பண்ண வேண்டும். இப்போ வார்த்தையை நாம் விசுவாசித்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்ற அந்த வார்த்தையால் ஆகும். எல்லா ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவரே இன்றைக்கு நம்முடைய வார்த்தைக்கு முன்பாக எங்களை சமர்ப்பிக்கிறோம், நம்முடைய வார்த்தையின் மூலியமாக எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே, எங்களோடு நீர் இடைவிடும் ஆண்டவரே, எல்லா துதியும் கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எல்லா வாய்களை தெரிஞ்சு கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணலாம், எல்லாரும் வாய்களை தெரிஞ்சு கொஞ்ச நேரம் ஸ்துதி தாண்டவரே, நம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், நம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அடுத்து சில மணி நேரங்கள் ஆண்டவரே பிசாசானவன் இருதயங்களை கொள்ளை கொண்டு போகாமல் தேவனுடைய வார்த்தையை கேட்க பண்ண கூடாதபடி தடை பண்ணுகிற எல்லா அந்தகார வியாபாரங்களை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நாங்கள் முறியடிக்கிறோம் ஆண்டவரே. தேவ வல்லமையால் எங்களை இடைகட்டும் ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து
எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் காலவெளியில் உடைந்து நின்று போலமாவதாக. வார்த்தை வெளிப்பட கூடாதபடி பிரிய செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிவதாக. கெனசரேத் கடலருகே நின்றபோது அது சீமோனுடையதாக இருந்தது. போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு போதும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல நாம் வாசித்து அறிந்திருக்கிற பல முறை இந்த வசனத்தை நாம் தியானித்திருக்கிறோம். சம்பவம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அவர் நடந்து போய் கொண்டிருக்கிறார். கெனசரேத் என்கிற கடல் அருகே நின்ற போது ஒரு பக்கம் திரளான ஜனக்கூட்டமும், மறுபக்கம் குறைந்த 2-3 நபர்கள் வலைகளை அரசி கொண்டிருந்தார்கள். வாழ்க்கையிலே எவ்வளவு முயன்றும், வாழ்க்கையிலே எவ்வளவு முயற்சி செய்தும், ஞானத்தை பயன்படுத்தி அனுபவத்தை பயன்படுத்தியும் அவர்கள் வாழ்க்கையிலே தோற்று போனவர்களாய் ஒன்றும் அகப்படாமல் வெறுமையாக படவுக்கு அருகிலே நின்று கொண்டிருந்தார்கள். இயேசு அந்த படவை கண்டு, அது சீமோனுடைய படகா இருந்தது நமக்கு நன்றாக தெரியும், ஆண்டவர் அந்த படகிலே ஏறி அமர்ந்து சில வசனங்களை போதித்து அந்த படகை அவர்கள் எதிர்பார்த்திருந்த மீன்களினால் நிரப்பினார். இதுதான் நாம் அறிந்திருக்கிற அந்த சம்பவம். இந்த வார்த்தைக்கு முன்பாக ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்பாக நான் கடந்து போக விரும்புகிறேன். இன்றைக்கு நம்முடைய முக்கியத்துவம் எதற்கு இருக்க வேண்டும்? இதுதான் இன்னைக்கு செய்தியினோட தலைப்பு. இன்றைக்கு என்னுடைய முக்கியத்துவம், சத்தமா சொல்லுங்களேன், இன்றைக்கு என்னுடைய முக்கியத்துவம் எதற்கு இருக்க வேண்டும்? நமக்கு நல்லா தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெனசரேத் கடல் அருகே நின்ற போது, சுவிசேஷ புஸ்தகங்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நின்றார், கண்டார், நடந்தார், எழுந்தார், உட்கார்ந்தார், இப்படி பல காரியங்களை நாம் வாசிக்க முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்டார், நின்றார், நடந்தார்ங்கிற இடத்தெல்லாம் சாதாரணமாக படிச்சுட்டு போயிடக்கூடாது. நம்ம கிறிஸ்தவர்களை ஆண்டவர் அறிந்த தேவ பிள்ளைகள் சில நேரத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏங்க உட்காந்துட்டுருக்கிறீங்கன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, சும்மா உட்காந்துட்டு இருக்கிறாங்க அப்படிம்பாங்க. நடந்து போயிட்டு இருப்பாங்க, ஏங்க நடந்து போயிட்டு இருக்கு, எங்கே போயிட்டு இருக்கிறீங்க, சும்மா அங்கோட்டு போயிட்டு இருக்கிற அப்படிம்பாங்க. இயேசுவின் சும்மா நடக்கிற பரிபாடி ஒன்றும் இஷ்டப்படத்தில்ல. இயேசு எங்கே போனாலும் சும்மா நடக்க மாட்டார், சும்மா நிற்க மாட்டார். இயேசு எங்கேயாவது ஒரு பக்கத்தில் நிற்கிறார் என்று சொன்னால் அவர் நிற்பதற்கு பின்பாக ஒரு லட்சியம் இருக்கிறது, இயேசு நிற்பதற்கு பின்பாக ஒரு நோக்கம் இருக்கிறது. இயேசு உட்கார்ந்தாலும் நின்றாலும் நடந்தாலும் நோக்கம் இல்லாமல் எதையும் எப்போதும் செய்வது இல்லை, செய்ததும் இல்லை. ஒரு 2-3 உதாரணங்களை நான் சீக்கிரமாய் சொல்லி முடிக்க சீக்கிரமாய் சொல்ல விரும்புகிறேன். நமக்கு நல்லா தெரியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து படகுல படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். படகுல படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு எழுந்து வந்தார். ஏன் எழுந்து வந்தார்னா, முதுகு வலிச்சதுனால எழுந்து வரல. அவர் எழுந்ததற்கு பின்பாக ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆடிக்கொண்டிருக்கிற கடலையும் காற்றையும் அடக்கும்படியாக அவர் எழும்பி நின்றார் என்பதை நாம் உணர முடியும், வாசித்திருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு
ஒரு முறை எரிகோவுக்கு அருகே நடந்து போயிட்டு இருக்கிறார். எரிகோவுக்கு அருகே நடந்து போயிட்டு இருக்கும் போது அங்கே ஒரு மனுஷ குருடா இருக்கிறான். குருடனா இருக்கிற அந்த மனுஷன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், ஆண்டவர் நடந்து போயிட்டு தான் இருந்தாரு. ஆனா இயேசு நின்றார்னு பைபிள் சொல்லுது. இயேசு நின்றார்னா அவர் நின்பதற்கு பின்பாக ஒரு லட்சியம் இருக்கிறது. ஒரு குருடனின் கண்களை திறக்கும்படியாக இயேசு நிற்கிறார். இன்னும் எளிமையா சொல்ல போனா இயேசு எரிகோவிலே நின்றதற்கு ஒரு பிரதானப்பட்ட காரியம், ஒரு லட்சியம் இருந்தது. அந்த லட்சியத்திற்குள்ளாக பர்த்திமே என்கிற குருடன் இருந்தான். அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து எரியோவுக்குள்ள நடந்து வரும்போது அங்கே எரியோவுக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷன் பேரு சகேயு, அவனுக்கு ஒரு ஆசை, எப்படியாவது இயேசு எப்படிப்பட்டவர் என்று நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் வேகமாய் காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்துட்டாரு. அந்த அந்த வசனத்தை சாதாரணமா படிக்க கூடாது. மரத்து மேல பொதுவா குழந்தைங்க தான் ஏறுவாங்க. வளர்ந்த படித்த மேதைகள், நல்ல கவர்மெண்ட் வேலை இருக்கிற உத்தியோகத்தில் இருக்கிற ஆட்கள் மரமேறி ஒளிஞ்சிக்க மாட்டாங்க. நம்ம பைபிளில் வாசிக்கிறோம், சகை ஒரு டாக்ஸ் கலெக்டராக இருக்கிறாரு, ஒரு கவர்மெண்ட் வேலைக்காரனாக இருக்கிறாரு. யாருக்கும் தெரியாம தன்னை மறைத்து கொண்டு இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி, அத்தி இலைகள் பெரிய பெரிய இலைகளாக இருக்கும், அந்த இலைகளுக்குள்ள போய் பயங்கரமாக யாரும் தெரியாத மாதிரி ஒளிஞ்சு செட்டில் ஆகி உட்காந்துட்டாரு. இப்போ இயேசு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வர்றாரு. இயேசு கிட்ட வர 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 முன்னாடியும் போகல பின்னாடியும் போகல, கரெக்டா இவர் ஒளிஞ்சிட்டு இருக்கிற மரத்துக்கு நேரா வந்து நின்னுட்டாரு. இயேசு வந்தார், நின்றார், கண் பார்த்தார். இயேசு வந்தார், நின்றார், கண் பார்த்தார். கை தூக்கி விட்டு என்னை பாட செய்தார். கை தூக்கி விட்டு என்னை பாட செய்தார். கரெக்டா நிக்கிறாரு. இப்போ ஒரு ஜனக்கூட்டம் அவரை பின்பற்றிட்டு வருது. கவனிங்க, இயேசு திடீர்னு இடத்துல நிக்கிறார்னா கண்டிப்பா அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும்னா, பேசிட்டு இருக்கிற ஜனங்கள் கூட ரொம்ப அமைதியா இருப்பாங்க. நமக்கு நல்லா தெரியும், நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திடீர்னு இந்த இந்த கரிசல் பட்டியில வந்துட்டு இருக்கிறாரு, வழியா வந்துட்டு இருக்கிறாரு. அப்ப நிறைய திரள் கூட்டம் வந்து வேடிக்கை பாக்குற நின்று இருப்பாங்க. திடீர்னு சிஎம் வண்டி நிக்குது. வண்டி நின்ற உடனே ஸ்டாலின் ஐயா அப்படியே இறங்கி வந்தாருனா, அடுத்த நொடி என்ன நினைக்கும் தெரியுங்களா? பக்கத்துல இருக்கிற எல்லா குறிப்பா பெண்கள் சொல்லுவாங்க, ஏய் சும்மாரு சும்மாரு, அவர் இறங்கி என்னதான் பண்றாருன்னு பார்க்கலான்னு எல்லாருடைய கண்கள் அவரை பார்க்கும். இப்போ இயேசு ஒரு விஐபி அந்த இடத்துல நடந்து வந்து நிக்கிறாரு. நின்னே ஜனங்கள் நின்றுட்டாங்க. இப்ப மருத்துவர் இருந்த சகையை ஒரே பக்கு பக்கு நடிக்குது. ஐயோ, எனக்கு இது பார்த்துருவாரோ, கூப்பிட்டுருவாரோ, என்னை பாவின்னு சொல்லி உலக முத்திரை குத்திட்டு இருக்குது. ஐயோ, என்னை பார்த்து விடுவாரோ, எதற்காக நின்றாருன்னு சகைக்கு தெரியல. ஆனா இயேசு அத்திமரத்தின் கீழே நின்றதற்கு ஒரே ஒரு காரணம், ஒரு லட்சியம் உண்டு. அந்த லட்சியத்திற்குள்ளாக சகையும் இருக்கிறான். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த கூட்டத்துக்குள்ள வந்திருக்கிறான்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரம் உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்ப இயேசு இங்க வந்திருக்கிறார்னா லட்சியத்தோட வந்திருக்கிறாரு இல்லையா? ஒரு லட்சியத்தோட வந்திருக்கிறார்னா அந்த லட்சியத்துக்குள்ள நீங்களும் நானும் இருக்கிறோம். நம்முடைய தேவை என்ன, நம்முடைய சூழ்நிலை என்ன, நாம் கடந்து போகிற பாதைகளை அறிந்திருக்கிறவர் நோக்கத்தோடு லட்சியத்தோடு இன்று நம்முடைய மத்தியில வந்திருக்கிறார். இயேசு கெனசரேத் கடல் அருகே நின்ற போது இயேசு நிக்கிறார். நல்லா இமேஜின் பண்ணி பாருங்க, இயேசு நிக்கிற இடத்துல வலது பக்கம் ஒரு குரூப், இடது பக்கம் ஒரு குரூப், ரெண்டு குரூப்பை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். நம்ம எந்த குரூப்ல இருக்கிறோங்கிறத இன்னைக்கு நம்ம முடிவு செய்ய போறோம். இயேசு கெனசரேத் கடல் அருகே நிற்கிறார். பொதுவே நம்ம பாஷையில சொல்லப்போனா இயேசு எங்க நிக்கிறார்னா பீச்சில் நிக்கிறார். மீன் மார்க்கெட்ல இயேசு நின்றுட்டு இருக்கிறார். பொதுவாக மீன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திரள் கூட்டம் காணும். மீன் மார்க்கெட்டில் அடிக்கடி எங்கே எதை பார்க்கலாம், திரள் கூட்டத்தை பார்க்கலாம். அநேக ஜனத்தினுடைய வார்த்தைகளையும் சலசலப்பான ஒரு சத்தத்தையும் கேட்க முடியும். நல்லா கவனிங்க, நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கல்யாணம் பண்ணியிருந்தேன் 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ கல்யாணம் பண்ணிட்டு இந்த பீச் ரோட்டுக்கு, இந்த பீச் ஏரியாவுக்கு சுற்றி பார்க்கறதுக்கு எங்கள் அண்ணன் ஒருத்தர் பாஸ்டராக இருக்கிறார் மார்த்தாண்டம்ங்கிற இடத்துல. அப்போ அவரை கூட்டிட்டு தேங்காய்பட்டினங்கிற இடத்துக்கு இந்த பீச்சில் போய் மீன் வாங்கிட்டு வரலாம், எப்படி இருக்குன்னு பார்த்து நேரடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா எங்கள் ஊர்லெல்லாம் பீச் பார்க்கணுன்னா பல கிலோமீட்டர் செலவு பண்ணிட்டு வந்து தான் பார்க்கணும். அப்போ அப்படியா அப்படியாவது இந்த மீன் மார்க்கெட்டில் என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் எல்லாரும் போய் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நிறைய படகுகள் வந்து வந்து நின்றுச்சு, நிறைய போட்டுகள் வந்து நின்றுச்சு. அப்போது பல குரூப் அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சுது.
ஒரு குரூப் என்ன செஞ்சாங்கன்னா பல மாசங்கள் கடலுக்குள்ள போய் மீன் பிடிச்சிட்டு வந்த மீனை எடுத்து எடுத்து இறக்கி வச்சாங்க. இன்னொரு குரூப் அந்த போட்டுக்கு சொந்தக்காரங்க அந்த மீனை வாங்கிட்டு ஏலத்துக்கு விற்க ஆரம்பிச்சாங்க. என்ன மாதிரி விவரம் இல்லாத ஆட்கள் எந்த மீனை கொடுத்தாலும் வாங்குற மாதிரி நிற்கும் போது சில ஆட்கள் விவரமா எது நல்ல மீன் எது பழைய மீன் எது எந்த விலை போக என்பதை அறிந்தவர்களாய் ஒரு குரூப் நின்றுட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பாருங்க ஒரு குரூப் சொல்லிட்டே இருந்தாங்க கரமடி 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 கரமடிங்கிற வார்த்தையை சொல்லிட்டே இருந்தாங்க. எங்கூர்ல கரமடினா கைதட்டு நடத்தும். அப்ப என் மனைவி பார்த்து கேட்டேன் உங்கூருக்கு உங்கூர் பீச்சுக்கு வந்தா நம்ம கை தட்டணுமா கரமடினா கை தட்டுறதான்னு கேட்டேன். அப்ப எல்லாரும் சிரிச்சாங்க. ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டேன். கரமடி அப்படின்னா போட்ல மீன் பிடிக்காம வலையில ஃப்ரெஷ்ஷா பிடிக்கிற மீனுக்கு பேரு கரமடி. அப்ப பீச்சுனா கரமடி வாங்கறதுக்கு ஒரு குரூப் வருவாங்க, இல்ல சூர மீன் வாங்கறதுக்கு ஒரு குரூப் வருவாங்க, இல்ல மத்தி மீன் வாங்கறதுக்கு ஒரு குரூப் வருவாங்க. பல குரூப் ஆட்காரர்கள் பீச் ரோட்ல இருப்பார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீன் மார்க்கெட்டை போல ஒரு கெனசரேத் கடல் அருகே நிற்கும் போது திரளான ஜனங்கள் வந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்க முடியும். ஆனால் அதை ஆழமாய் படித்தால் திரளாய் வந்த ஜனங்கள் ஒற்றை ஒருத்தம் போல மீன் மேடிக்க வந்துட்டில்ல, அத்தனையும் பேர் இயேசுவின்ட வாயில் இருந்து வருந்த வசனம் கேட்குவான் வேண்டியான வந்தது. அன்றைக்கு மாத்திரம் திரளான கூட்டம் எதுக்கு வந்தாங்கன்னா மீன் வாங்கறதுக்கு வரல, கரமடி வாங்கறதுக்கு வரல, சூர மீன் மத்தி மீன் வாங்கறதுக்கு வரல, இயேசுவின் வாயிலிருந்து பிறக்கிற மதுரமான வார்த்தையை கேட்கும்படியாக திரளான ஜனங்கள் நெருக்கி கொண்டே இருந்தார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்க போனாலும் சரி திரள் கூட்டம் நெருக்கி கொண்டே இருக்கும். இந்த லூக்கா 5 மலையாளத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னா திரளான ஜனங்கள் திக்கியும் திறக்கியும் அப்படின்னா ரொம்ப ஒட்டி ஒட்டுக்கி நெருக்கி எப்படியாவது இயேசுவை சந்திக்க வேண்டும் என்கிற ஒரு ஏக்க துடிப்பில் திரள் கூட்டம் வந்து நிற்கிறாங்க. இப்ப இயேசுக்கு முன்னாடி ரெண்டு குரூப் இருக்குது. ஒரு குரூப் தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்தவங்க. திரளான ஜனங்களுக்கு என்ன தேவைனா வசன தேவை. சத்தமா சொல்லுங்க, திரளான ஜனங்களுக்கு என்ன தேவை? வசனம் தேவை. இந்த பக்கம் ஒரு குரூப் நின்று இருக்குது, அவங்களுக்கு வசனம் எல்லாம் வேண்டாம். ராத்திரி முழுவதும் அத்வானிச்சு ஒண்ணுமே கிடைக்காதனால மீன் பிடிக்கிறதுக்காக மறுபடியும் ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. இந்த இடது பக்கம் இருக்கிற மீன் பிடிக்காரங்களுக்கு வசனம் வேண்டாம், மீன் தான் வேணும். ஆனா திரளான ஜனங்களுக்கு மீன் வேண்டாம், வசனதா வேணும். ரெண்டு குரூப்புக்கு நடுவில், ரெண்டு தேவைக்கு நடுவில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறார். நான் ஒன்று சொல்றேன், இந்த பக்கம் இருக்கிற ஜனங்களுக்கு பயங்கர தேவை, இந்த பக்கம் நிற்கிற படகில் வெறுமையாய் நிற்கிற ஜனங்களுக்கு பிராணனுக்கு மேலே தேவைகள் மிஞ்சி நிற்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு காலையில் மீன் பிடிச்சா மட்டும்தான் அவர்களுடைய குடும்பம் செழிக்கும். வெறுமையாய் வலை அலசி கொண்டிருக்கிறாங்க. வாழ்க்கையில் போராடினாங்க, வாழ்க்கையில் உழைச்சாங்க, வாழ்க்கையில் வேலைக்கு போனாங்க, சம்பாதிக்கிறது ஒன்றுமே கையில் நிற்கலை. எப்படி வந்தது எப்படி போச்சுன்னே தெரியாத மாதிரி வெறுமையாக்கப்பட்ட நிலைமையில் ஒரு குரூப் நின்றுட்டு இருக்கிறாங்க. இனி ஒரு குரூப் வசனத்தை கேட்கும்படியாக வந்து நிற்கிறாங்க. ரெண்டு தேவைகளுக்கு நடுவில் கடந்து போன இயேசு நின்றார். நான் சொல்றேன், என்னுடைய தேவை என் பிராணனை பார்க்கிலும் மிஞ்சிச்சுன்னா இயேசுவால கடந்து போக முடியாது. என் தேவையின் நடுவிலே அவர் நின்று என்னை விசாரிக்கிறவராயிருக்கிறார், என் தேவைகளை சந்திக்கிற தேவனாயிருக்கிறார். நமக்கு நல்லா தெரியும், இந்த பக்கம் 2-3 பேர் தான் நிக்கிறாங்க, வெறுமையாக்கப்பட்டவங்க. பேதுரு, யோவான், யாக்கோபு, 3 பேர் தான் நிக்கிறாங்க. ஆனா இந்த பக்கம் திரளான ஜனங்கள், திரளான தேவைகளுக்கும் அவரே போதுமானவர். 2-3 பேர் வந்தாலும் அவரே போதுமான இயேசுவாயிருக்கிறார். திரள் கூட்டத்துக்கு மாத்திரம் தேவன் அல்ல, தனிமையாய் ஒருவன் வந்து என் தேவை பெரியதென்று அவர் சமூகத்தை நோக்கி பார்த்தாலும் அவனுக்காக தேவைகளை சந்திக்கிற ஒரு இயேசுவைத்தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு நல்லா தெரியும், 30 லட்சம் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டாங்க, 5 லட்சம் புருஷர்கள். ஏறக்குறைய ஆசிரியர்கள் சொல்றாங்க 30 லட்சம் ஜனங்கள் புறப்பட்டு போறாங்க. அவங்க புறப்பட்டு போய் செங்கடலை கடந்து, ஏலிமை கடந்து, மாராவை கடந்து, ரெவிதீமை கடந்து, கடைசியா கிட்டத்தட்ட கானானுடைய எல்லைக்கு வந்துட்டாங்க, யோர்தான் நதிக்கிட்ட வந்துட்டாங்க. யோர்தான் நதிக்கிட்ட வந்த உடனே இவங்களுக்கு கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கணும். கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு தடையா யோர்தான் நதி பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்ப இவங்க கடந்து போகணும்னா கண்டிப்பா இவங்களுக்கு தேவை ஒரு வழி. 30 லட்சம் ஜனங்களும் வழி இல்லாம தவித்த பொழுது, அவர்கள் தேவனை நோக்கி பார்த்த பொழுது, 30 லட்சம் ஜனங்களுக்காக பிரவாகித்து ஓடி வருகிற யோர்தானை ஆண்டவர் இரண்டாக பிரித்து குவியலாக நிற்க பண்ணுகிறார். கவனிங்க,
முப்பது லட்ச ஜனங்களுக்கும் அதே மகத்துவத்தை வெளிப்படுத்துறாரு. கொஞ்ச வருஷம் கழிந்த பிற்பாடு ரெண்டு பாஸ்டர் மாறி அதே இடத்துல கடந்து போறாங்க, எலியாவும் எலிசாவும். இந்த ரெண்டு பேர் போய் அதே யோர்தான் கிட்ட நிற்கும் போது இவர்களுக்கும் தேவை என்னதான், போகிறதுக்கு ஒரு வழி. இப்ப ஆண்டவர் அங்கிருந்து சொல்லல, ஏ முப்பது லட்சம் ஜனங்களுக்கு மட்டும்தான் என் மகத்துவத்தை வெளிப்படுத்துவேன், ரெண்டு பேருக்கெல்லாம் வெளிப்படுத்த மாட்டேன். ஆண்டவர் சொல்லல, முப்பது லட்சம் ஜனங்களுக்கு காண்பித்த அதே மகத்துவத்தை, தேவையோடு ரெண்டு பேர் போனாலும் அதே இடத்துல ஒரு மகத்துவத்தை காண்பித்து யோர்தானை கத்தர் இரண்டாக பிரிக்கிறார். இரண்டாக பிரிச்ச உடனே ரெண்டு பேர் அக்கறைப்பட்டுட்டாங்க. அதுல தலைம் பாஸ்டர் ஆண்டவர் தூக்கிட்டாரு மேல பரலோகத்துக்கு வாங்கன்னு. தலைம் பாஸ்டர் மேல போடன இப்ப இருக்கிற லோக்கல் பாஸ்டருக்கு திரும்பி வர்றதுக்கு வழி இல்லை. அவங்க ரெண்டு பேர் அக்கறைப்பட்ட உடனே யோர்தான் பழையபடி மூடிருச்சு. ஒருவேளை எலிசா கேட்டிருக்கலாம், என்ன ஆண்டவர் நான் தான் வருவேன்னு தெரியல, அதுக்குள்ள ஏன் அடைச்சிங்கன்னு ஒருவேளை கேட்டிருக்கலாம். ஆனா நல்ல கவனிங்க, முப்பது லட்சம் பேருக்கு திறந்த அதே ஆண்டவர் ரெண்டு பேருக்கு திறந்தாரு. ரெண்டு பேர்ல ஒருவன் வந்து நிக்கிறான், ஒருத்தனுக்காகவெல்லாம் நான் திறக்க மாட்டேன் ஆண்டவர் சொல்லலைங்க. எலிசா ரெண்டு கரங்களை வீட்டி ஆண்டவரை நோக்கி பார்த்த பொழுது முப்பது லட்சம் ஜனங்களுக்கு திறந்த அதே வாசலை தனிப்பட்ட ஒருத்தனுக்கும் கர்த்தர் திறந்தது உண்மை. ஆனால் இதே கிராமத்திலே உங்கள் தேவைகள் உங்கள் பிராணனை மிஞ்சி ஓடிக்கொண்டிருந்தாலும் உங்களுக்காக தனி மனிதனுக்காக பட்டணத்திலே வித்தியாசங்களையும் பலத்த கிரிகளையும் ஒரு மனிதனுக்காக பட்டணத்தவே ஆண்டவர் மாற்றத்தை உண்டு பண்ண முடியும் விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் மாத்திரம் கரம் உயர்த்திரு. ஹல்லேலூயா. என்னுடைய தேவை எவ்வளவு பெரிதா இருந்தாலும் அங்கே கடந்து போகாமல் நிற்கிற ஒரு இயேசு. இயேசு வந்து நின்னுட்டார். ரெண்டு ஜனர் இருக்காங்க. இப்ப இந்த ரெண்டு குரூப்புக்கு ஒரு பேர் வைக்கலாம். என்ன தெரியுங்களா, வசனம் என்பது ஆவிக்குரிய ஆகாரம். சத்தமா சொல்லுங்க, வசனம் என்னது? ஆவிக்குரிய ஆகாரம். இந்த பக்கம் மீன் என்ன ஆகாரம், சரீர பிரகாரமான ஆகாரம். இப்ப ஆண்டவர் எதுக்கு நடுவில் நிக்கிறாருன்னா, ஆவிக்குரிய ஆகாரத்திற்கும் சரீர ஆகாரத்திற்கும் நடுவில் இயேசு நின்று கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனா ஒரு பக்கம் ஆவிக்குரிய வாழ்க்கை, இன்னொரு பக்கம் உலக பிரகாரமான வாழ்க்கை. ஒரு பக்கம் ஆவிக்குரிய தேவை, இன்னொரு பக்கம் பொருளாதார தேவை. ஒரு பக்கம் ஆவிக்குரிய மண்டலத்திலே ஆவியின் வரங்களுக்கு தேவைப்பட்டவர்கள் ஒரு பக்கம் நிற்கிறார்கள், இந்த பக்கம் உயர்வும் சம்பத்தும் உலகத்தின் ஆசீர்வாதங்களும் தேவைப்பட்ட ஒரு கூட்டம் நின்று கொண்டிருக்கிறாங்க. இப்ப ரெண்டு கூட்டத்துக்கு நடுவில் இயேசு நிற்கிறாருன்னா அதனுடைய அர்த்தம், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அவரே போதுமானவர், என்னுடைய சரீர வாழ்க்கைக்கும் அவரே போதுமானவர், என்ன எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் ஒருவரே போதுமானவராய் இருக்கிறார் என்று சொன்னால் அது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இப்ப நல்லா கவனிங்க, ரெண்டு தேவைகளுக்கு நடுவில் இயேசு நின்றுட்டு இருக்கிறாரு. ஒன்னு ஆவிக்குரிய தேவை, இனியொன்னு பொருளாதார தேவை. ஆவிக்குரிய ஆகாரமும் சரீர பிரகாரமான ஆகாரம். இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த ரெண்டு தேவைக்கு நடுவில் நிக்கிற இயேசு முதல்ல எந்த தேவையை சந்திக்கணும்? யார் பைபிள் கண்ணோட்டத்தில் சொல்ல வேண்டாம், எல்லாரும் மனிதர்களா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சாதாரணமா பதில் சொல்லுங்க. முதல் ஆண்டவர் ஆவிக்குரிய தேவையை சந்திக்கணுமா, பொருளாதார தேவையை சந்திக்கணுமா, எதை சந்திக்கணும்? சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, மத்தியான நேரம் தூக்க வர நேரம், அதனால நீங்க கூட பேசினாதான் நீங்க தூங்கிட்டு இருக்கிறீங்களா முழிச்சிட்டு இருக்கிறீங்களான்னு தெரியும். அதனால சத்தமா சொல்லுங்க, ஆவிக்குரிய தேவையை இயேசு சந்திக்கணுமா, பொருளாதார தேவையை சந்திக்கணுமா? பலர் சொல்றீங்க ஆவிக்குரிய தேவைன்னு, ஆனா நான் சொல்றேன் ஆவிக்குரிய தேவை இல்லை நம்முடைய கண்ணோட்டத்தில் பார்த்தா. ஏன்னா திரளான ஜனங்கள் இன்னைக்கு காலையில வந்தவங்க, ஆனா ஒண்ணுமே அகப்படாம வலைகளை வெறுமையாய் அலசி கொண்டிருக்கிறவங்க நேற்றுக்கு ராத்திரியே வந்து காத்திருக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க, நேற்றுக்கு ராத்திரியே வந்து காலையில வரைக்கும் வெயிட் பண்ணவங்களுக்கு முதல் முன்தூக்கம் கொடுக்கணுமா, இப்ப காலையில வந்தவங்களுக்கு முன்தூக்கம் கொடுக்கணுமா? நேற்றுக்கு ராத்திரியே வந்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்களை குறித்து நம்ம தெளிவா படிச்சா, ராத்திரி முழுவதும் போராடி ஒண்ணும் கிடைக்காம வீட்டுக்கு போகல, வலைகளை அலசி கொண்டிருந்தாங்க. மீன் பிடிக்கிறவங்க எப்ப வலைகளை அலசுவாங்கன்னா, மறுபடியும் மீன் பிடிக்க போறதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, வலைய. ஏன் வலைகளை அலசி கொண்டிருக்கிறாங்கன்னா, ராத்திரி கிடைக்கல, அதனால நான் வீட்டுக்கு போயிட்டேன்னு போயிட்டா பிள்ளைகள் பட்டினியா இருப்பாங்க, மனைவி பட்டினியா இருப்பாங்க. இதை வித்து ஏதாவது இதுல வர காசுல தான் அரிசி பச்சைக்கறி காய்கறி போன்ற காரியங்களை வாங்கிட்டு வீட்டுக்கு போக முடியும். ஒண்ணுமே கிடைக்கலனா கூட இவர்கள் வலை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அலசி கொண்டிருக்கிறாங்க. பலரோட வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்குது. நாம் அத்துவானிக்கிறோம், உழைக்கிறோம், பலவாறாக கஷ்டப்படுகிறோம், ஆனாலும்
பலருடைய வாழ்க்கை இன்னைக்கு வெறுமையான படகாய் இருக்கிறது. பொருளாதாரத்திலே ஒரு வெறுமை, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வெறுமை. ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படியாவது முன்னேற நான் வாஞ்சித்தாலும் அங்கேயும் ஏதாவது ஒரு வெறுமை. நல்லா ஜெபிக்கணும்னு ஆர்வமா இருக்குது. மணி நேரங்கள் ஜெபிக்க பிரயாசப்படுகிறோம். வேதத்தை நல்லா படிக்கணும், இன்னதிகமா ஆண்டவர் அறிஞ்சுக்கணும்னு சொல்லி பிரயாசப்படுறோம். அப்பத்தான் அதுக்கு தேவையான போராட்டங்கள் வரும். நிறைய சம்பாதிக்கிறோம், ஒரு கையில சம்பாதித்து எப்படி வெளியில போகுதுன்னே தெரியாம வெறுமையான படகாய் இருக்கிற அநேகர் இந்த இடத்திலே நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இவர்கள் படகு வெறுமையானது, அதே நேரத்தில் எப்பொழுது இவர்கள் படகு நிரம்பினது என்பது ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்கணும். நம்முடைய வெறுமையான படகு எப்ப நிரம்பும்? நம்முடைய தேவைகளுக்கு மத்தியில கடன் பாரத்தில் பிரச்சனைகளை நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம், கடந்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு எப்படி எப்பொழுது ஒரு மாற்றம் வர வேண்டும்? வரும் என்றால் இந்த வசனத்தின்படி நாம் வாழ்ந்தால் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொடுப்பார். இப்ப வெறுமையா அலை வலை அலசி கொண்டிருக்கிறாங்க, ஒண்ணுமே எல்லாம் அலசி கொண்டிருக்கிறாங்க, வேதனையின் உச்சகட்டத்தில் இருக்கிறாங்க, ஒண்ணுமே அகப்படல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, பேதுருகிட்ட கேட்கிறாரு. கேட்டோன்னா ஒரு வார்த்தை சொல்றாரு, ஐயரே ராத்திரி முழுவதும் நாங்கள் அத்வானித்து போராடி ஒன்றும் அப்படின்னா என்ன தெரியுங்களா, ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்னாகப்படலாம். நம்ம பாஷையில சொல்ல போனா ராத்திரி முழுவதும் ஒரு செகண்ட் கூட கண்ணை மூடல. நான் சொல்ற எத்தனை பேருக்கு புரியுது, ஒரு செகண்ட் கூட. இது யார் சொல்றது? பேதுரு சொல்ற. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ராத்திரி ஒரு செகண்ட் கூட கண்ணை மூடல, ஆனா ரட்சிக்கப்பட்டு ஜெபம் பண்ணுங்க வாங்கடான்னு ஆண்டவர் கூட்டிட்டு போறாரு, ஒரு செகண்ட் கூட கண்ணை திறக்கல. அதான் ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்னாடி உள்ள வித்தியாசம். சில நேரத்தில் ஆண்டவர் நம்மை வெறுமைப்படுத்துறார், நம் வாழ்க்கை வெறுமையாக்குதுன்னா இன்னும் நான் ஆண்டவர் விரும்புகிற கட்டத்தில் இன்னும் கடந்து வரல. நான் நடந்து வர வேண்டிய ஆண்டவர் விரும்புகிற ஒரு சூழ்நிலையிலே இன்னும் நாம் வராமல் வெறுமையாய் நின்று கொண்டிருக்கிறோம். நடத்த அவர் சொல்றாரு, ராத்திரி முழுது ஒரு செகண்ட் கூட என்ன பண்ணல, கண்ணை மூடி தூங்கவே இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீஷர் இருந்தாங்க, அதுல ஆண்டவருக்கு பிரியமா 3 பேத்த மட்டும்தான் கூட்டிட்டு போனாரு. யாராரு? பேதுரு. பேசுங்களே, பேதுரு, யாக்கோபு, யோவான். இந்த 3 பேர்த்த மட்டும் தான் ஜெபம் பண்ண கூட்டிட்டு போனாரு. எனக்கு ஒரு கேள்வி என்ன தெரியுங்களா, பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிற ரெக்கார்டு படி ஒன்னு மர மேல ஜெபம் பண்ண கூட்டிட்டு போனாரு, இனி ஒன்னு கெச்சமேல ஜெபம் பண்ண கூட்டிட்டு போனாரு. இந்த ரெண்டு இடத்துலயுமே 1 மணி நேரம் கூட இந்த 3 பேர் என்ன பண்ணல, தூங்காம இருக்கல, நல்லா தூங்கிட்டாங்க. இப்ப ஈரோட்டில் கோபிச்செட்டி பாளையத்திலிருந்து கரிசல்பட்டிக்கு நான் வந்திருக்கிறேன், நல்லா கவனிங்க. இப்ப எனக்கு 12 சீஷர்கள் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இந்த 12 சீஷர்களில் ஒரு 3 பேர்த்த கூட்டிட்டு வரேன். முதல் 3 பேர்த்த கூட்டிட்டு வந்து அவங்கள லைனாக அப்படி சேரில் உட்கார வைக்கிற 3 பேரையும் 3 பேரையும் உட்கார வச்சுட்டு நீங்கள் அந்த 3 பேரையும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்போ நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும் போதே அந்த 3 பேர் எல்லாருடைய கண்கள் பார்க்க தூங்கி தூங்கி சேரில் விழுகிறான்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் பார்த்துட்டேன். அடுத்த முறை ஒருவேளை கரிசல் பட்டிக்கு என்னை நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா இந்த தூங்கி விழுந்த 3 பேரை நான் கூட்டிட்டு வருவேன் நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க பதில் சொல்லுங்களே, சத்தமா சொல்லுங்க. இப்ப நல்லா கவனிங்க, நான் என்ன செய்வேன்னா இந்த தூங்குன 3 பேர்த்தையும் ஓரம் கட்டி உட்கார வச்சுட்டு பாக்கி 9 பேர்த்துல 3 பேர்த்த கூட்டிட்டு வருவேன். அப்படித்தான் நம்ம செஞ்சிருப்போம். ஆனா இயேசு கிறிஸ்துவ கவனிச்சு பாருங்க, 3 பேர் போன பக்கமெல்லாம் தூங்குறாங்க, தூங்கினாலுமே இந்த தூங்குற பார்ட்டிகளையே மறுபடியும் மறுபடியும் இயேசு கிறிஸ்து கூட்டிட்டு வராரு, பாக்கி இருக்கிற 9 பேர்த்த கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்டா, நான் கேரளாவில் படிச்சுட்டு இருக்கும்போது அப்ப இந்த பானையில சாப்பாடு வைப்பாங்க. அப்ப எங்க ஊர்ல குக்கர், இந்த ஏரியாவில் நீங்க பானையில சமைப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த குக்கர் சாப்பாட்டை அதிகமா சாப்பிட மாட்டாங்க, ஆரோக்கியம் உள்ளவங்க. அப்போ பானையில நல்லா சமைப்பாங்க. அப்போ பானையில சமைக்கும் போது அந்த சாப்பாடு வெந்திருச்சா இல்லையான்னு பாக்குறதுக்கு ஒவ்வொரு அரிசியை எடுத்து தொட்டு பார்க்க மாட்டாங்க. ஒரு அரிசி எடுத்து தொட்டு பார்த்தாவே முழு சாப்பாடு வெந்திருச்சா இல்லையான்னு, ஐயோ நீங்கள் அரிசியே பார்க்காத மாதிரி பார்க்கறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. அப்போ சாப்பாடு வெந்திருச்சா இல்லையான்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு அரிசி எடுத்து தொட்டு பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, அந்த பழம்பொழி வேற எனக்கு மறந்துருச்சு, ஒரு பானை சோத்துக்கு. ஆமாம், நீங்கள் கம்ப்ளீட் வசனத்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஆனால் பாக்கி உள்ளதை சொல்றீங்க, கவனிங்க. அப்போ ஒரு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இருக்கிறதுலயே பெஸ்ட் இந்த 12 3 பேர் தான். அந்த பெஸ்டா இருக்கிற 3 பேரே ஜெபமண போய் உட்கார்ந்து தூங்குறான்னா பாக்கி உள்ளவங்களை மலை மேல கூட்டிட்டு வரும்போது மலை மேல ஏற ஏறவே கீழ விழுந்து செத்து போயிருவானுங்க. இவனுங்களை உயிரோட எழுப்பிட்டு இருக்கிறதுக்கு ஆண்டவருக்கு என்ன கிடைக்காது?
நேரம் கிடைக்காது. அதனாலயே எவ்வளவு தூங்கினாலும் இந்த மூணு பேர்த்த ஆண்டவர் என்ன பண்ணாரு, திரும்ப 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 கூட்டிட்டு போன மாதிரியும் இன்னைக்கும் சபைகள்ல அந்த மூன்று பேர் லிஸ்ட்ல நம்ம இருக்கிறதுனால ஆண்டவர் இப்பவும் நம்மளை நம்பிட்டு தான் இருக்கிறாரு. ஆண்டவர் நம்ம மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்புல எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறாரு. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அப்படி தூங்காம இருக்கிற கிருபையை பெற்ற பேதுரு இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, பயங்கரமா தூங்கிட்டு இருக்கிறாரு. இந்த பானை சாப்பாடு கொதிக்கிறத நல்லா கவனிச்சு பாருங்க, நடுவுல பயங்கரமா சலபுல சலபுலன்னு கொதிக்கும், ஆனா சைட்ல சில அரிசி ஒட்டி பிடிச்சிருக்கும். அந்த அரிசி பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், மேல வெந்திருக்காது, கீழே இருக்கும், வெந்திருக்கும், பாதி வெந்து பாதி வேகாத மாதிரி இருக்கும். சர்ச்சில் இப்பேற்பட்ட நிறைய குரூப் இருக்கிறாங்க. எப்படின்னா சில ஆட்கள் நல்லா உற்சாகமாக ஆராதிப்பாங்க, புதுசாக வந்தாங்கன்னா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு புதுசாக ஆத்துமாக்கள், புதிய ஆத்துமாக்களை ஆண்டவர் சபைக்கு சேர்க்கும் போது அவங்க நல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை உமை ஆராதிக்கிறோம், உமை துதிக்கிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம், பயங்கரமாக ஆராதிப்பாங்க. அப்போ அவங்க ஆராதிக்கிற விதத்தை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம், ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாள் தான். அவங்க சொல்லுவாங்க, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. இச்சில அரி ஒட்டி பிடிச்சிருக்கிற அரி சபைக்காத்து காணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, இந்த சைட்ல பாதி கீழே வந்து மேல வேகாம இருக்கும். சீனியர்ஸ் 20 வருஷம் 30 வருஷம் ஆளுங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, ஏ இன்னைக்கு தான் வந்தா என்ன போடு போடுறா, நான் 20 வருஷமா இதே சபையில தான் ஆராதிக்கிறேன், இன்னைக்கு தான் பாட்டு பாடுறாளாமா, இன்னைக்கு தான் கைதட்டுறாளா, எத்தனை நாளைக்கு இப்படி ஆயிர போகுதுன்னு கேட்கும் போது அவங்கள போய் கேட்டு பாருங்க, புதுசா கைதட்டி பாட்டு பாடுறவங்க சொல்லுவாங்க, நீங்க ஏங்க குதிக்கிறேங்கிட்ட, அவங்க சொல்லுவாங்க, மனப்பூர்வம் ஜாடியதல்ல, ஆராதிக்கும்போது தெய்வத்தின் பிரசன்னம் இறங்கியப்போம், இன்னைக்கு ஆராதிக்கான் இருக்கான் கழிஞ்சில்ல, கையடிக்காது இருக்கான் கழிஞ்சில்ல, ஞான் கர்த்தாவினை ஆராதிக்கும் என்கிற ஒரு வாஞ்சையில அவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஆராதிப்பாங்க. அதனாலதான் இந்த வேகாம இருக்கிற அரிசிய இந்த 3.5 வருஷ ஊழியத்துக்குள்ள வேக வைத்து மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக்குவதற்காகவே திரும்ப திரும்ப ஆண்டவர் யார கூட்டிட்டு போனாரு, தூங்குகிற 3 நாட்கள் ஆண்டவர் கூட்டிட்டு போயிட்டே இருந்தாரு. இப்ப இவர் சொல்றாரு, ராத்திரி முழுவதும் போராடி எனக்கு ஒண்ணுமே. இப்ப இந்த வார்த்தை இயேசு நல்லா கேட்டுட்டாரு. இந்த பக்க திரளான ஜனங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இயேசு பிரசங்கம் பண்ண போறாருன்னு. இந்த பக்கம் இருக்கிற பேதுரு சொல்றாரு, ஏன் போட்டு வெறுமையா இருக்குது, ஏன் போட்டு எப்படியாவது நிரம்பணும். இப்ப ரெண்டு தேவைக்கு நடுவில் இயேசு நிக்கிறாரு. இப்ப இயேசுக்கு ஒரு தேவை இருக்குது, என்ன நினைக்கிறீங்க, நின்னு பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு ஸ்டேஜ் வேணும். இப்ப ஆண்டவர் இந்த பக்கம் பாக்குறாரு, இந்த பக்கம் பாக்குறாரு. வெறுமையாக்கப்பட்ட படக ஆண்டவர் தனக்கு ஸ்டேஜா பயன்படுத்த விரும்புகிறார். இன்னைக்கு நான் சொல்றேன், காலை வேளையில ஒருவேளை பல சூழ்நிலைகளால நீங்க வெறுமையாக்கப்பட்டு வந்திருந்தீங்கன்னா, உங்க வெறுமையை கர்த்தருக்கு பலிபீடமாக்குங்க, உங்க வெறுமையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பீர்களானால் உங்கள் படகை கர்த்தர் முங்கத்தக்க விதத்தில் நிரப்புவதற்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணின தேவனாயிருக்கிறார். இப்ப நல்லா கவனிங்க, ஒரு பக்கம் பொருளாதாரம் தான் தேவைன்னு நிக்கிறாங்க. ஏன்னா திரளான ஜனங்கள் நெருக்கியும் கூட அந்த ஜனங்களை மைண்ட் பண்ணாம இயேசுவை மைண்ட் பண்ணாம ஒரு குரூப் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, வலை அலசிட்டு இருக்கிறாங்க. அப்ப 100% அவங்களுக்கு என்ன தேவையில்லை, வசனம் தேவையில்லைன்னு நிக்கிற ஒரு குரூப். இன்னும் சொல்ல போனா பொருளாதாரம் தான் முக்கியம், பணம் தான் முக்கியம், உயர்வு தான் முக்கியம், செழிப்பு தான் முக்கியம், பிள்ளை குட்டி ஆடு வீடு இந்த போன்ற உலக சொத்துக்கள் தான் முக்கியம்னு முக்கியப்படுத்துகிற இந்த பேதுருவின் கூட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை இயேசு கற்றுக் கொடுக்கிறார். என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இப்ப நேரம் மெல்ல நடக்கிறாரு, நின்ன இயேசு நடக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்க திரள் கூட்டம், இந்த பக்க படகுல வெறுமையாக்கப்பட்டவங்க, ரெண்டு பேரோட எதிர்பார்ப்பு என்னன்னா, முதல்ல இயேசு ஏன் தேவையை தான் சந்திக்கணும்னு இவங்க சொல்றாங்க. இவங்க சொல்றாங்க முதல்ல இயேசு யாரோட தேவையை தான் சந்திக்கணும், ஏன் தேவையை தான் சந்திக்கணும். ரெண்டு பேர் எதிர்பார்ப்போடு இருக்கும் போது இயேசு மெதுவா நடக்கிறாரு. இயேசு மெதுவா நடந்து பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, உன் போட்டை எனக்கு தருவியான்னு கேட்குறாரு. நான் பேதுருவா இருந்தா கொஞ்சம் யோசிச்சிருப்பேன், கொடுக்க மாட்டேன். ஏன்னா இயேசு அற்புதம் செய்வாரா இல்லையான்னு ஒருவேளை பேதுருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒன்று தெரிஞ்சிருக்கும், என்ன தெரியுங்களா, இயேசு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சார்னா நிறுத்த மாட்டார். 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை, 3 நாட்கள் அவர் வசனம் பேசினதை ஜனங்கள் பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்தாங்க.
எவ்வளவு அழகான வார்த்தைகள், எவ்வளவு ஆழமான வார்த்தைகளை இயேசு பேசியிருப்பார். சலிப்பு தட்டாமல் அத்தனை ஜனங்களும் இயேசுவின் வார்த்தைகளை கேட்கும்படியா உட்கார்ந்து கொண்டிருந்தாங்க. இப்ப பேதுரு நினைச்சிருக்கலாம், ஐயோ இப்ப நான் படக கொடுத்தேன்னா பிரசங்கம் எப்ப முடிப்பாருன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு இன்னைக்கே என் தேவை சந்திக்கப்படணும், ஆனா இன்னைக்கு என் தேவை சந்திக்கப்படணும்னு சொல்லித்தான் வலைய சீக்கிரம் அலசிட்டு இருக்கிற. ஏன்னா ராத்திரி கிடைக்காத மீன் ஒருவேளை காலையில கிடைக்க வாய்ப்பு இருக்குதே அப்படின்னு அவசர அவசரமா கழுவிட்டு இருக்கிறார். எதுக்கு? இவர் அந்த போட்ல ஏறி மீன் பிடிக்க போகணும். இப்படி மீன் பிடிக்க போகலாங்கும் போது இயேசு சொல்றாரு, உன் படகு எனக்கு தருவியான்னு கேட்கிறாரு. ஆனா பேதுருட்டு எனக்கு பிடிச்சது என்ன தெரியுங்களா? அவன் உடனே படகை யாரும் கொடுக்கறான், இயேசு கொடுக்கறான். இயேசு அந்த படகுல ஏறி உட்கார்ந்த உடனே சொல்றாரு, இந்த போட்டை கொஞ்சம் ஆழத்துல தள்ளி கொண்டு போன்னு சொல்றாரு. இப்ப நல்லா என் கரங்களை பாருங்க, இந்த பக்கம் திரள் கூட்டம், இந்த பக்கம் தோற்று போன வாழ்க்கையில் உள்ள மீன் கிடைக்காம நின்ற மூணு பேர். இப்ப இயேசு ரெண்டு குரூப்புக்கு நடுவில் நிக்காம ரெண்டு பேரையும் தாண்டி கடலுக்குள்ள போறாரு. கடலுக்குள்ள போன உடனே ரெண்டு பேர்த்தினுடைய பார்வையும் யாரை பார்க்க ஆரம்பிக்குது? இப்ப இயேசுவை பார்க்க ஆரம்பிக்குது. நான் சொன்னேன், இயேசு பொருளாதார தேவையை முதல் சந்திக்கணுமா, ஆவிக்குரிய தேவையை சந்திக்கணுமா? எதைத்தான் சந்திச்சிருக்கணும்? நம்ம பார்வையில பார்க்க போனா பொருளாதார, ஏன்னா ராத்திரி முழுவதும் போராடி இருக்கிறாங்க. இவங்க இப்பதான் காலையில குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகி வந்திருக்கிறாங்க. இயேசு அப்படியே உள்ள படக தள்ளிட்டு போகும்போது பேதுருவின் இருதயம் பாரத்தால் நிறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும். ஐயோ இயேசு என் படகுகளை கண்டது உண்மைதான், என் படகுல அவர் கண்டதுனால அவர் ஏறி உட்கார்றதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் வந்துட போகுது, ஏதோ ஒரு அற்புதத்தை செய்து அந்த மந்திர வார்த்தைகளை சொல்லி என் போட்டை நிரப்புனா பரவாயில்லையேங்கிற ஒரு ஏக்கத்துல ஒருவேளை அவன் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனா இயேசு இரண்டு படகுகளை கண்ட பிற்பாடுதான் அந்த படகுல போய் என்ன பண்றாரு, ஏறி உட்கார்றாரு. என்னுடைய ஆண்டவர் என்னுடைய வெறுமையை நிறைவாப்பதற்கு முன்பாக என் வெறுமையின் பாதை எவ்வளவு ஆழத்தில் இருக்கிறது என்பதை அவர் கிரகித்து காண்கிற தேவனாயிருக்கிறார். ஒருவேளை என் பிரச்சனையை, என்னோட போராட்டத்தை என் குடும்பம் பார்க்கல, என்னோட சொந்த பந்தம் பார்க்கல, உற்றார்கள் பார்க்கல, இல்லைங்க இல்லைங்க, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஒருவருடைய கண்கள் ஆழமாய் என் வெறுமையை பார்த்து கொண்டிருக்கிறது. இயேசு இந்த படகை பார்த்துட்டு அந்த படகுல ஏறி உட்கார்ந்துட்டு பைபிள் சொல்கிறது பேதுரு ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏதெங்கிலும் மீன் பிடிக்க வேண்டிய ஒருவேளை கிடையாது. அப்படி பிரசங்கிமையாரு கொண்டு வந்து பிரசங்கிச்சாலும் நம்ம உட்கார்ந்து கேட்பதற்கு பொறுமையும் கிடையாது. இப்ப பேதுரு என்ன நினைச்சாரா இல்லையோ, ஐயோ இப்ப என் படகு நிரம்புன்னு பார்த்தா இப்ப யார் ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கிறா, மீனால நிரப்பப்படும்னு பார்த்தா இப்ப இயேசு உட்கார்ந்துட்டு இருக்கிறாருன்னா, இயேசு பேதுருவுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுங்களா? பேதுருவே, முதல்ல உன் படகு நிரம்புதோ இல்லையோ நீ நிரம்பணும். என் வாழ்க்கையின் வெறுமை எப்பொழுது நிறைவாகணும்னா, நான் இன்றைக்கு வசனத்தால் நிரப்பப்படுகிறேனோ அன்றைக்கு தான் என் வறுமையான வாழ்க்கையை கர்த்தர் நிரப்புவார். இப்போ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறாரு. படகு நிரம்புறதெல்லாம் ரெண்டாவது, பொருளாதாரம் ஆசீர்வாதம் சம்பத்துகளும் சுகங்களும் ரெண்டாவது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படியே நீதியும். அப்ப நல்லா கவனிங்க, இயேசு கற்றுக் கொடுக்கிறாரு பேதுருவே, நிறையப்பட வேண்டியது படகு அல்ல, நீயான நிறையப்படணும், வசனத்தால் நீ நிறையப்படணும். நான் சொல்றேன், பேதுருனோட படகுல முதல் நிறைந்து நின்னது இயேசுவின் பிரசன்னமா மீனா? சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் பிரசன்னம் படகுல நிறைஞ்சு நின்னுச்சா, மீன் நிறைஞ்சு நின்னுச்சா? நான் ஒரு காரியத்தை சொல்றேன், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆலயம் கட்டுறதுக்கு முன்னாடி ஆசிரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் வச்சிருந்தார். அந்த ஆசிரிப்பு கூடாரத்துல பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் இருந்தது. அதுல மகா பிரதான ஆசாரியன் வருஷத்துல ஒரே ஒரு டைம் தான் பலிபீடத்துக்குள்ள போக முடியும், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். நல்லா கவனிங்க, அப்படி அந்த பாஸ்டர் போகும்போது அவருடைய அங்கிக்கு கீழே என்ன கட்டப்பட்டிருக்குன்னா, ஒரு மணி ஒரு மாதுளை, ஒரு மணி
ஒரு மாதுளை. இப்படி ஒவ்வொரு மணியும் ஒவ்வொரு மாதுளையும் கட்டப்பட்டிருக்கும். எதுக்கு தெரியுங்களா? இப்படி கட்டி காலில் ஒரு பெரிய சங்கிலி கட்டி அவரை உள்ள அனுப்பிச்சு விடுவாங்க. இப்ப ஏன் அந்த சங்கிலியை கட்டி உள்ள அனுப்பிச்சு விடுறாங்கன்னா, சிறைச்சீலை கந்த பக்கம் தான் இவர் ஊழியம் பண்ண போறாரு. வருஷத்துல ஒரு டைம் தான் உள்ள போக போறாரு. அந்த ஒரு டைம் உள்ள போகும்போது சிறைச்சீலை மறைத்து கொண்டிருக்கிறது. அந்த திரைச்சீலை கந்த பக்கம் இவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுங்களா? அவர் நடக்கும்போது என்ன சத்தம் கேட்கும்? சத்தமா சொல்லுங்க, என்ன சத்தம் கேட்கும்? அப்ப மணி சத்தம் கேக்குதுனாவே ஆளு போயில்ல, உண்டு, ஜீவனோடு தானே உண்டு, ஆளு சத்து போயிட்டு இல்லைன்னு அர்த்தம். இடக்கிடைக்கு நீங்களும் ஸ்தோத்திரம் ஒரு அல்லேலியா பறையும்போம் நீங்கள் உண்டோ போயோன்னு அறியா வேண்டியா ஞான் பறஞ்சது. இவட உண்டோ கரம எடுத்து ராமேன் பாரு, ஹாலேலூயா. இடக்கிடைக்கு நீங்க பதில் சொல்லும் போது, சில ஸ்தோத்திரங்கள் சொல்லும் போதுதான் நீங்க இருக்கிறீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும். இருக்கிறீங்களா? ஆமா இருக்கிறோம். கரம எடுத்து ராமேன் சொல்லுங்க, ஹாலேலூயா. இப்ப ஏசு படகல ஏறி உட்கார்ந்துட்டாரு. உட்கார்ந்து இவனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறாரு. படகெல்லாம் அப்புறம் நிரம்பட்டும், தனிப்பட்ட தேவைகள் குடும்ப தேவைகள் எல்லாம் அப்புறம் நிக்கட்டும். முதல்ல நான் வசனத்தால் நிரப்பப்பட வேண்டும், ஆண்டவரால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் பேதுருவுக்கு ஒரு அழகான ஒரு முன்னுதாரணத்தை வச்சு சொல்றாரு. முதலாவது உன் ஆவிக்குரிய தேவை சந்திக்கப்பட்டுருச்சுனாவே இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். சொன்னது போல என் பொருளாதாரம் முழுதுமாய் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார். இன்னைக்கு பல சபைகள் செழிப்பு 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 ஆசீர்வாதம், நான் சொல்றேன் ஆசீர்வாதத்துக்கு தடை இல்லை, உயர்வுக்கு நான் தடை இல்லை, ஆனால் பல சபைகளும் பல ஆத்துமாக்களும் எதை நம்பி ஓடுறாங்கன்னா, உயர்வு பணம் வேலை பணம் வேலை உயர்வு எதை மாத்திரம் கவனித்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இந்த உலக வாழ்க்கையில மிக உன்னதமான முக்கியமான ஆசீர்வாதம் என்னன்னா, உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இல்லை. என் பிள்ளைகளுக்கு சொத்து இருக்குதா, சுகம் இருக்குதா, வீடு இருக்குதா, அது ரெண்டாவது. என் பிள்ளைகளுக்கு ஏசு இருக்கிறாரா, இதுதான் ரொம்ப முக்கியம். இயேசுவை நான் சம்பாதித்து கொடுக்கிறேனா, இயேசு என் பிள்ளைகளோடு இருக்கிறாரா, என் குடும்பத்தில் என் வாழ்க்கையில் இயேசு இருக்கிறாரா, அதை முக்கியமாக நாம் கவனித்து பார்க்க வேண்டும். இயேசு இப்போ சொல்றாரு, முதலாவதாக பேதுருவே நீ பூர்ணமாக வசனத்தால் நிரப்பப்படப்பட, நீ ஆண்டவருக்கு இடம் கொடுக்க, உன் வெறுமையிலே ஆண்டவருக்கு இடம் கொடுத்தாவே நீ அறியாமல் ஆழத்திலே சில புதையல்களான மீன்களை நான் மறைத்து வைத்திருக்கிறேன் என்று பேதுருவுக்கு ஆண்டவர் தெள்ள தெளிவாக வெளிப்படுத்த ஆரம்பித்தார். அதான் இப்படி ஆண்டவர் முதல்ல பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, எதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாரு? பைபிள் சொல்லுகிறது அப்படி அவர் படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினா இருக்கு. ஐந்தா நான்காவது வசனம் சொல்லுது, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு யாரை நோக்கி? சீமோனை நோக்கி. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுத்த பிற்பாடுதான் பொருளாதாரத்தை யார் பார்க்க ஆரம்பிக்கிறார்? ஆண்டவர் பார்க்க ஆரம்பிக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், 23 சங்கீதம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, கத்தர் என் மெய்ப்பராய். அந்த சங்கீதம் எப்படி முடியுது? நன்மையும் கிருபையும் என் ஆயுசு நாட்கள் எல்லாம் என்னை பின்தொடரும். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, எனக்கு கத்தர் மெய்ப்பரா இருந்தா போதும், நன்மைக்காக கிருபிக்காக நான் போராட தேவையில்லை. கத்தரை நான் உத்தமமாக பற்றி கொண்டால் என்னை தேடி நன்மையும் கிருபையும் வரும். ஆனா நன்மைக்கு கிருபைக்கு பின்னாடி ஓடுனா மெய்ப்பன் வருவாரான்னு கேரண்டி இல்லை. நான் சொல்றேன், இயேசுவை எவ்வளவு தூரம் நம்ம முக்கியத்துவம் படுத்துறோமோ, ஆராதனை எவ்வளவு தூரம் முக்கியப்படுத்துகிறோமோ, சபை கூடுதலை எவ்வளவு தூரம் முக்கியப்படுத்துகிறோமோ, வேத தியானத்தை எவ்வளவு தூரம் முக்கியப்படுத்துகிறோமோ, தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை எவ்வளவு தூரம் முக்கியப்படுத்துகிறோமோ, நம்மை அறியாமல் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வெறுமை நிரம்பிக்கொண்டே இருக்கும். நம்முடைய வெறுமையிலே நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தா என் வெறுமை அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். என் வெறுமையை முழுவதுமாக அவர் நிறைவாய் மாற்றுவார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் மாத்திரம் கரம் உயர்த்தீர், ஹாலேலூயா. இப்ப முதலாவது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை என்ன பண்ணிடுறோம்? நம்ம கொடுத்துறோம். நல்லா பைபிள்ல பல தெளிவுகள் இதுக்கு இருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழிய நாட்கள்ல அவர் எங்கெங்கெல்லாம் பிரயாணப்பட்டு போனாரோ அதை ஆழமா நீங்க படிச்சு பாருங்க. முதல் முன்தூக்கம் ஆண்டவர் சரீர தேவை கொடுத்தாரோ இல்லையோ, முதல் முன்தூக்கம் ஆவிக்குரிய தேவைக்கு தான் கத்தர் எல்லா இடத்துலையும் முக்கியத்துவப்படுத்தினார். அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கை யார் யார் எல்லாம் முக்கியத்துவம் படுத்தினாங்களோ அவங்களுடைய குடும்பம் பிள்ளைகள் சரீர பொருளாதார ஆசீர்வாதத்தில் எல்லளவு குறை ஆண்டவர் கட்டளையிடவே இல்லை.
நல்லா கவனிங்க, இந்த வெறுமையான படகுல ஆண்டவர் ஏறுவதற்கு முன்பாக பைபிள் சொல்கிறது ஆண்டவர் இந்த படகை, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஆண்டவர் இந்த படகை கண்டார் என்று வாசிக்கிறோம். நான் கடந்து போகிற ஒவ்வொரு வெறுமையை அவர் பார்க்கல நினைக்க வேண்டாம். நமக்கு நல்லா தெரியும், ஆபிரகாம் கிட்ட திடீர்னு ஒரு வார்த்தை, ஒரு அதிகாலையில் ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன வார்த்தை சொல்றாருன்னா, நான் காண்பிக்கும் ஒரு மலைகளில் ஒன்றில் போய் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனும் உன் புத்திரனுமாயிருக்கிற உன் மகனாகி ஈசாக்கை என்ன பண்ணு, பலியிடு. பலி செலுத்துதல் எது கிடையாதுனா ஆராதிப்பது கிடையாளம், ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்துறது கிடையாளம். கொஞ்ச நாள் வரைக்கும் ஆண்டவர் ஆபிரகாம் ஆண்டவரே ஆண்டவரே என்ன போனவர், பிள்ளை பிறந்த உடனே அவனுடைய முக்கியத்துவம் பிள்ளை மேல் இருக்குதா ஆண்டவர் மேல் இருக்குதா, முதல் குடும்பமா ஆண்டவரா என்பதை சோதிப்பதற்காக ஆண்டவர் சொல்றாரு, உன் ஏக புத்திரனாய் இருக்கிறவனை நீ போய் என்ன செலுத்து, பலி செலுத்துன்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க, அவங்க கடந்து போற பாதை ரொம்ப கடின பாதை. அப்பா மகனும் வேலைக்காரங்களும் கழுதையும் பிரயாணப்பட்டு போகுது. இப்போ பிரயாணப்பட்டு போகும்போது ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்தோடனே ஆபிரகாம் சொல்றாரு, வேலைக்காரரும் கழுதையும் நீங்க எல்லாரும் இங்கேயே நில்லுங்க, நானும் பிள்ளையாண்டானு போய் என்ன பண்றோம், ஆராதித்து கொண்டு வரேன்னு சொல்றான். இப்ப சொன்ன உடனே பைபிள் சொல்கிறது, அந்த மலை ஏற்றம் வரும்போது ஆபிரகாம் இந்த விறகு கட்டைகளை எடுத்து யார் மேல வைக்கிறாரு, ஈசாக்கு மேல வைக்கிறாரு. இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, சுதந்திரமா நடந்துட்டு வந்த ஈசாக்குறோட முதுகில் என்ன இருக்குது, இப்ப ஒரு பாரம், ஒரு சுமை, ஒரு பாரம் இருக்குது. ஈசாக்கு வெளியரங்கமான பாரம், ஆபிரகாமுக்கு உள்ளான பாரம். ரெண்டு பேர் பாரம் சுமந்தவர்களாக இந்த மோரியா மலை மேலே ஏறி போறாங்க. பொதுவாக வெயிட்டை தூக்கிட்டு சாதாரணமான சமமான ரோட்டில் நடந்து போயிடலாம், வெயிட்டை தூக்கிட்டு மலை மேலே போகும்போது ரொம்ப சிரமம், என்னை அதிகமாக அழுத்த ஆரம்பிக்கும். இப்போ பலிபீட ஆராதிக்கிற பலிபீட வந்த உடனே ஆபிரகாம் இந்த பாரத்தை தூக்கி யார் மேலே வைக்கிறாரு, ஈசாக்கு மேலே. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த பாரத்தை ஈசாக்கு சுமக்கிறதுக்கு முன்னாடி ஈசாக்குனால இந்த பாரத்தை சுமக்க முடியுமா முடியாதான்னு தூக்கி பார்த்தது யாரு, ஆபிரகாம். நல்லா புரிஞ்சுங்க, தகப்பன் மகனுக்கு இந்த பாரத்தை சுமக்க முடியுமா முடியாதாங்கிறத முழுவதுமா கால்குலேட் பண்ணிட்டு தான் யார் மேல வைக்கிறாரு, ஈசாக்கு மேல வைக்கிறார். ஒருவேளை நான் நினைக்கலாம், யாருக்கும் இல்லாத மலையேற்றம் என் வாழ்க்கையில், யாருக்கும் இல்லாத பாரம், யாருக்கும் இல்லாத பிரச்சனை, நான் ஜெபிக்கிறேன், ஜெபிக்கு ஜெபிக்கு தான் பிரச்சனை வருது, இன்னும் அதிகம் ஆண்டவரோட நெருங்கலான்னு நினைக்கிறேன், யாருக்கும் இல்லாத பிரயாசம் எனக்கு வருதுன்னா உன்னே ஒன்று சொல்கிறேன், யாருக்கும் இல்லாத மகத்துவத்தை கர்த்தர் உங்களுக்கு மறைச்சி வச்சிருக்கிறாரு. இப்போ மலை மேலே ஏறும்போது பைபிள் சொல்லுது, ஆபிரகாம் கண்ணேறிட்டு பார்த்தபோது ஆராதிக்கிற இடம் வந்துருச்சு, பலி செலுத்துகிற இடம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாரத்தை தூக்கி யார் மேல வைக்கிறாரு, ஈசாக்கு மேல. இதுநாள் வரைக்கும் நடந்து வந்ததே ஈசாக்கு களைப்பு, மலை மேல ஏறும்போது அதிகப்படியான களைப்பு. இந்த களைப்பு வரும்போது ஈசாக்கு நினைச்சிருக்கலாம், ஐயோ பாரம் குறையுன்னு பார்த்தா என் பிராணனை மிஞ்சி எனக்கு பாரம் வருதேன்னு நினைக்கும் போது அவன் உள்ளத்துல நினைச்சா ஒண்ணு சொல்றேன், இந்த பாரத்தை இறக்கி வைக்க வேண்டிய இடத்தை ஆபிரகாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் பையன் மேல பாரத்தை வைக்கிறார். அதோட அர்த்தம் என்னன்னா, இந்த பாரத்தை இறக்க வைக்க வேண்டிய இடம் வந்த பிற்பாடு அவன் தோளில் வைக்கிறாருன்னா, நம்ம வாழ்க்கையில சில தாங்க முடியாத பாரம், ஐயோ என்னால முடியல, என்னால கடக்க முடியல, என்னால நடக்க முடியலங்கிற ஒரு வேதனையில நான் உள்ள பிரவேசிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு காரியத்தை நினைச்சுக்குங்க, அந்த பாரத்தை இறக்கி வைக்க வேண்டிய இடம் வெகு சீக்கிரத்தில் வந்து விட்டது. யாருக்கு தெரியும், அடுத்த மாதமோ மே மாதமோ இந்த வருடத்திற்குள்ளாக என் பாரம் தீர போதுன்னா அது கடையாளம், யாருக்கும் இல்லாத பிரச்சனை, யாருக்கும் இல்லாத கடின பாதை எனக்கு வருதுனாவே சீக்கிரத்தில் அந்த பாரம் எரிந்து சாம்பலாக போகுதுன்னு அர்த்தம். ஈசாக்கு மேல அந்த பாரத்தை வச்ச உடனே மலை மேல ரெண்டு பேர் ஏறி போறாங்க. ஏறி போகும்போது அப்பாவுக்கு இருதயத்தில் பாரம், மகனுக்கு முதுகில் பாரம். அப்படி அவர்கள் ஏறி போய், ஆனா ஆபிரகாமுக்கு ஒரு நல்ல சுபாவம் இருந்தது, என்ன வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதம் கிடைச்சாலுமே ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்துகிறாள் ஆபிரகாம் இல்ல, ஆண்டவரை மேன்மைப்படுத்துகிறவன் தான் ஆபிரகாம். ஒவ்வொரு நாளும் ஆபிரகாம் யாரோட சத்தத்தை கேட்டாரு, நம்ம ஞாயிற்றுக்கிழமை வரும்போது தேவ சத்தம் கேட்கிறோம், திருப்பி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர்ற வரைக்கும் உலக சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனா பைபிள் சொல்கிறது, ஒரு வளரக்கூடிய தேவ பிள்ளையினுடைய குணலட்சணம் அடையாளம்
ஒவ்வொரு நாளும் அவன் தேவ சத்தத்தை கேட்கணும், ஒவ்வொரு நாளும் தேவ சத்தத்தை உணரணும். ஆபிரகாமுக்கு ஒரு பழக்கம் இருந்தது, ஒவ்வொரு நாளும் யார் சத்தத்தை கேட்டுட்டு இருந்தாரு? தேவ சத்தத்தை கேட்டுட்டு இருந்தாரு. அது கடையாளம் என்ன தெரியுங்களா? இப்படி இவர் மலை மேல ஏறி போகும்போது இந்த மூணு நாள் பிரயாணம் முடிவில் தான் பலிபீடத்தில் போய் நிற்கிறாங்க. பலிபீடத்தில் பலிபீடத்தை செப்பனிட்டு ஈசாக்கை தூக்கிட்டு கடத்துறாரு. மூணு நாளைக்கு முன்னாடி ஆபிரகாமோட பேசினது யாரு? சத்தமா சொல்லுங்க, கத்தர் பேசுறாரு. என்ன சொல்லி பேசுறாரு? உன் மகனை பலியிடுங்கிறாரு. மூணு நாளைக்கு முன்னாடி கேட்ட சத்தத்தில் ஆபிரகாம் பிரயாணப்பட்டு வரல. ஆபிரகாம் பிரயாணப்பட்டு இப்ப பலிபீடத்துக்கு முன்னாடி வந்த உடனே இப்போ ஒரு சத்தம், யார் பேசுறா? மூணு நாளைக்கு முன்னாடி பேசின அதே கத்தர் தான் இப்ப பேசுறாரு. மூணு நாளைக்கு முன்னாடி பேசின கத்தர் என்ன சொன்னாருன்னா, உன் மகனை பலியிடு. ஆனா மூணு நாள் முடிவில் ஒரு சத்தம் கேட்குது, அதே ஆண்டவர், உன் மகனை. நான் சொல்ற எத்தனை பேருக்கு புரியுது? மூணு நாளைக்கு முன்னாடி பலியிடாதேன்னு பேசுறாரு, ஆனா மூணு நாளைக்கு அப்புறம், சாரி, மூணு நாளைக்கு முன்னாடி பலியிடுன்னு பேசுறாரு, மூணு நாளைக்கு அப்புறம் என்ன பேசுறாரு? உன் மகனை பலி செலுத்தாத, பிள்ளையாண்டாம் மேல உன் கைய. ஏங்க, ரெண்டுமே கத்தர் தான் பேசினாரு. மூணு நாளைக்கு முன்னாடி கேட்ட தேவ வார்த்தை மூணு நாளைக்கு முன்னாடி ஆண்டவர் பேசிட்டாரு. இன்னைக்கு எல்லாம் கத்தருடைய வார்த்தை கேட்கறதுக்கு நான் ரெடியா இல்லைன்னா ஈசாக்கு உயிரோட வந்திருக்க முடியுமா? ஈசாக்கு காப்பாற்றப்பட்ட ஒரே ஒரு காரணம், ஆபிரகாம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவ சத்தம் கேட்கிறவனா இருந்தான். அதனாலதான் ஒவ்வொரு நாளும் அவன் வாழ்க்கையில் அற்புதங்களை பார்க்க முடிந்தது. இப்ப தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு பாரத்தை தூக்கிட்டு போறான், சுமையை தூக்கிட்டு போறாங்க. ரெண்டு பேரும் போகும்போது பாரத்தோட போறாங்க. திரும்பி மலையிலிருந்து இறங்கி வரும்போது அவங்களை பார்த்து கேளுங்க, ஈசாக்கே உன் முதுகில் இருந்த பாரம் எங்கேன்னு கேட்டா அவர் சொல்லுவாரு, ஆராதனையிலே என் பாரம் முழுதுமாய் சாம்பலாய் போனது. எனக்கு பாரத்தோடு வேதனையோடு தேவையோடு வந்திருந்தோன்னா நம்முடைய தேவைகளை எல்லாம் அறிந்திருக்கிற, என் வேதனைகளை அறிந்திருக்கிற, என் பாரங்களை அறிந்திருக்கிற அவருக்கு முன்பாக இந்த ஆராதனையில் என்னை இறக்கி வைப்பேன். ஆனால் என் வேதனைகள் முழுதுமாய் சாம்பலாகி என்னை மற்ற சூழ்நிலைகளிலே நிரப்புகிற ஒரு ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன். முதல் முக்கியத்துவம் ஆண்டவர் எல்லாம் எதுக்கு தான் கொடுத்தாருனா, பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது ஆவிக்குரியக்கு தன்மைக்கு தான் ஆண்டவர் முன்தூக்கம் கொடுக்கிறாரு. இப்ப திரளான ஜனம் ஒரு பக்கம், மூணு பேர் வலை கழுவி கொண்டிருக்கிறாங்க அவங்க ஒரு பக்கம். ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு ரெண்டு காரணம். ஒன்னு, ஆவிக்குரிய வாழ்க்கையை முக்கியத்துவப்படுத்தி வாழ விரும்புகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கவனத்தை காண்பிக்கிறார், கவனிக்கிறார். இரண்டாவதாக, ஒரு மனம் எங்கே உண்டோ அங்கே ஆண்டவர் உண்டு. நான் சொன்ன எத்தனை பேருக்கு புரிஞ்சது? ஒரு மனம் எங்கே உண்டோ அங்கே யார் உண்டு? ஆண்டவர் உண்டு. இப்ப இந்த திரளானஜனங்களை குறித்து இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கு, தே கேம் இன் ஒன் அக்கார்ட். அவர்கள் ஒருமனப்பட்டு தேவனிடம் வந்தாங்க. அப்ப எப்ப ஒரு சபை ஒருமனப்படும் போது தேவனுடைய கவனம் அந்த சபைக்கு நேராக இறங்கி வருது. ஏன்னா ஆண்டவர் பேதுருடைய படக முக்கியத்துவப்படுத்தாம திரளான ஜனங்கள் ஒருமனப்பட்டு வந்தவங்களுக்கு தன்னுடைய முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தினார். பைபிள்லையே எனக்கு பிடிச்ச ஒரு ஒற்றுமை, ஒரு ஒருமனப்பாடு, யாரோட ஒற்றுமை தெரியுங்களா? மனுஷன் ஒற்றுமை இல்லை, நரியினோட ஒற்றுமை. ஏன்னா சிம்சோனுங்கிற ஊழியக்காரனுக்கு முன்னாடி 300 நரிகள் எப்படி நின்றுச்சான்? சத்தமாக சொல்லுங்களேன். ஆமாம், தூக்கம் வருது போல் எனக்கு தெரியுது, அதனால நீங்கள் தூங்க வேண்டாம், சத்தமாக பதில் சொல்லுங்கள். 300 நரிகளை சிம்சோன் என்கிற ஊழியக்காரன் கட்டி வைக்கும்போது அந்த நரிகள் எப்படி நின்றுச்சு? பேசாமல் நின்றுச்சு. சரி, நான் பண்ணி காமிக்கிறேன். நரியினோட சுபாவம், ரெண்டு சுபாவம் இருக்குது. முதல்ல அதனுடைய சுபாவத்தை சொல்றேன். நரி ஆகட்டும் நாய் ஆகட்டும், ஊர்ல நீங்க நடமாடிட்டு இருக்கிற வளர்த்துற நாயா இருந்தாலும் அதோட வாலை பிடிச்சு பாருங்க, அது வைலண்ட் ஆயிரும். சாப்பிடும் போது கிட்ட போகக்கூடாது, வாலை பிடிச்சு தூக்குனீங்கன்னா வைலண்ட் ஆயிரும். இப்ப நரியினோட சுபாவம் என்னன்னா, இந்த சிம்சோன் 300 நரிகளை பிடிச்சு ஒரு நரியினோட வாலை இன்னொரு நரியினோட வாலை என்ன பண்ணாரு? கட்டினார். எப்படி கட்டியிருப்பாருன்னா, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, இப்படி பார்த்து ஒரு நரி நின்றுட்டு இருக்குது, அப்படி பார்த்து ஒரு நரி நின்றுட்டு இருக்குது. இப்ப இந்த நரியினோட வாழை பிடிச்ச உடனே நரி என்ன பண்ணிருக்கும்? அதனுடைய சுபாவப்படி ஊர்னு வந்திருக்கும், கட்டுறது கூடுமா? விடாது. ஆனா சிம்சோன் என்கிற ஊழியக்காரனுக்கு முன்பாக 300 விசுவாசிகளும் 300 நரிகளும் ஊழியனுடைய வார்த்தைக்கு மறு பேச்சு பேசாம அப்படியே நின்றுச்சு. இன்னைக்கு இந்த ஒற்றுமை மட்டும் தமிழ்நாட்டினுடைய சபைகள் இருந்ததுன்னா
ஆத்து மக்கள் ஆயிரக்கணக்கால நிறைஞ்சு எத்தனை இடிச்சு கட்டினாலும் சர்ச்சு பத்தாது. இன்னைக்கு பிசாசு சபை வளரக்கூடாது என்பதற்காக, சபை பெருகக்கூடாது என்பதற்காக விசுவாசிகளுக்குள்ளாக ஒற்றுமை கேடுகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறான். ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, சபை ஒருமனப்பட்டு இந்த பூமியில எவைகளை கட்டுகிறதோ அது கட்டப்பட்டிருக்கும். சபை ஒருமனப்பட்டு பூமியில எவை கட்ட அவிழ்க்கிறதோ அது அவிழ்க்கப்பட்டிருக்கும். ஆனா பிசாசோட தந்திரம் விசுவாசிகளை சேர விட மாட்டான். சில விசுவாசிகளுக்கு பாருங்க பக்கவாத நோய் இருக்கும். எல்லா விசுவாசிகளுக்கும் சொல்ல வரல. பக்கவாதம் நோய் அப்படின்னு என்ன சொல்லுங்க பார்க்கல. பக்கவாதம் நோய் அப்படின்னு என்ன? ஒரு பக்கம் தளர்ந்து இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னது? பக்கவாதம். இந்த கை வந்து வராது, இந்த கால் வராது. எப்படித்தான் நடப்பாங்க? இப்படித்தான் நடப்பாங்க. சில விசுவாசிகள் பாருங்க, சில ஆளுகளை காணும்போது பிரைஸ் லார்ட் குரோலி அல்லேலூயா அப்படிம்பாங்க. சில விசுவாசிகளை பார்க்கும்போது இவளோட நான் போய் பேசுறதா, இவரோட நான் போய் பேசுறதா, ஒற்றுமை கேடுகள். சில பக்கவாத நோய் வந்த மாதிரி இந்த நரிக்கு பக்கவாதம் வரல. இந்த நரியினுடைய சுபாவத்திற்கு எதிர்மாறாக ஊழியக்காரனுக்கு முன்பாக கட்டுப்பட்டுச்சு. ஒருவேளை ஜென்ம சுபாவம் எப்படி இருந்தாலும் சபையினுடைய தலைவர், சபையினுடைய ஊழியக்காரர் ஒரு வார்த்தை சொல்லும்போது எந்த சபை ஒருமனப்பட்டு நிற்குதோ, நான் சொல்றேன், அந்த சபையின் நிமித்தமாய் பட்டணத்தை முழுவதுமாய் கத்தர் குலுக்க போதுமானவராய் இருக்கிறார். இந்த நரிகள் அப்படியே பேசாம நிற்கும் போது இவர் என்ன செய்தார் தெரியுங்களா? பிடிச்சி கட்டுனார். இன்னும் சொல்ல போனா நரி வந்து ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருக்காது. நம்ம எல்லாம் ஃபாஸ்டிங் இருக்கிறோம், நரி சுபாவத்துக்கு என்ன இருக்காது. மலையாளத்தில் ஒரு பழமொழி இருக்குது, என்ன தெரியுங்களா? நரி சத்தாலும் கண்ணு கோழி கூட்டுறா. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஹலோ. நரி சத்தாலும் கண்ணு கோழி கூட்டலாம். நரி செத்து போனாலும் கோழி கூட்டை பார்த்துட்டே செத்து போயிருப்பான். சிக்கன் இல்லாத ஒரு நேரம் போலும் கழிக்காத பார்ட்டியா நரி. நரிக்கு சிக்கன் கறி இல்லாமல் என்ன பண்ண முடியாது? சாப்பிட முடியாது. ஆனா அன்னைக்கு சிம்சோன் என்கிற ஊழியக்காரன் பிடிச்சப்ப 300 நரி உபவாசத்தோட ஒரு சாயா போலும் மெடிச்சு கொடுத்துல. 300 நரிகளும் பேசாம அடங்கி நின்றுச்சு. ஏங்க, இந்த நரிகளை போல இப்படி ஒற்றுமைப்பட்ட சபையை, ஒரு சபையை கட்டி எழுப்பினா போதும் மொத்த தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வந்துடும். இப்படி இந்த நரி ஒருமனப்பட்டுச்சோ இல்லையோ, இந்த சிம்சோனுக்கு விரோதமாய் கொக்கரித்து கொண்டிருந்த சகல பிலிஸ்திய வல்லமைகள் அன்றைக்கு ராத்திரியை கத்தர் அழித்து நிர்மூலமாக்கினார். சபையை நீ ஒருமனப்பட்டால், சபையை நீ ஒருவருக்கொருவர் ஐக்கியமாயிருந்து தேவனோடு நல்மனம் பொறிந்தாலே போதும், சபையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஆண்டு உண்டு பண்ணுவார். எத்தனை பேர் விரும்புறீங்க இந்த சபையில இன்னும் ஆத்மாக்கள் நிரம்பி வழியணும்? எங்க ஆசீர்வாதம் வந்துருமோன்னு தோக்க வேண்டாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த சபையில கத்தர் ஆத்துமாக்களை நிரப்புவார்? ஆமா, உங்க ஒற்றுமைக்கு உங்ககிட்ட போய் சொன்ன பாருன்னு இருக்கக்கூடாது. சிலர் கடப்பாறை முழுகின மாதிரியே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. மலையாளத்தை பறஞ்சா சிலர் புட்டொக்க கழிச்சிட்டு வெள்ளம் கட்டாத கண்ணொக்க தள்ளி இருக்கிறது கூட இருக்குது. ஒரு ஆமையன் பாரா, ஒரு அல்லேலூயா பாரா, ஒரு ஜி மேஜர் கொடுங்க பாக்கலாம், ஒரு பாடல் ஒரு அடியை பாடி நம்ம கடந்து போகலாம். ஓ அல்லேலூயா, கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். சபை ஒருமனப்பட்டால் கத்தர் பலத்த கிரியைகளை நடப்பிப்பார். நல்லா கவனிங்க, இந்த நரிகளோட ஒற்றுமை கடைசி வரைக்கும் சிம்சோனுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தது போல சபையினோட ஒற்றுமை இந்த பட்டணத்துக்கு ஒரு விடுதலை கொடுக்கட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கப்பர் நகூமில் உட்காந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். கப்பர் நகூமில் உட்காந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கேயும் திரளான ஜனங்கள் இயேசுவின் இடத்தில் வசனம் கேட்க முடியாக வந்தாங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. ஆமா, கொஞ்சம் ஃப்ரீயா நீங்க கவனிங்க. கற்பனை எப்படி பண்ணணும்னா, இயேசு ஒரு வீட்டுக்குள்ள உட்காந்து பிரசங்கம் பண்றாரு. இப்ப இயேசு ஹால், வீட்டினோட பெட்ரூம் இல்ல, ஹால் உட்காந்து பிரசங்கம் பண்றாருங்களே. இப்ப ஹால் உட்காந்துட்டு இருக்காரு. இயேசுனோட பாதத்தை சுற்றி ஹால் ஃபுல்லா ஜன கூட்டம். கிச்சன்ல ஆளுக, பெட்ரூம்ல ஆளுக, வெராண்டால ஆளுக, கோரிடோர்ல ஆளுக, வீதி ஃபுல்லா திரள் ஜன கூட்டம். அப்படிதான் பைபிள் சொல்லுது. திரளான ஜன கூட்டம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இயேசுவின் பாதத்திறகு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும் போது 4 பேர் ஒரு வியாதியஸ்தனை சுமந்து கொண்டு யார பார்க்க வர்றாங்க?
சப்ஜெக்ட் மாறி போயிடக்கூடாது. ஏன் இதை சுத்தி நான் சொல்ல வரேன்னா, இயேசு யாரை ஆசீர்வதிக்கிறாருன்னா, பொருளாதாரத்தை முக்கியத்துவப்படுத்துகிற ஜனத்தை அல்ல, ஆவிக்குரிய காரியத்தையும் ஆண்டவரையும் முக்கியத்துவம் படுத்தினா அவர்களை உயர்த்துகிறவர், அவர்களை ஆசீர்வதிக்கிறவர். இப்ப கப்பர் நகூமில் இயேசு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இப்ப இந்த இயேசுவை சுற்றியும் இயேசு கிட்ட போக முடியாத அளவுக்கு ஜனக்கூட்டம் நெருக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நேரம் பார்த்து நாலு பேரு ஒரு வியாதியஸ்தனை சுமந்து கொண்டு வராங்க. நாலு பேர் ஒரு வியாதியஸ்தனை சுமந்து கொண்டு வரும்போது, ஜி மேஜர் கொடுத்துட்டே இருங்க, நாலு பேர் இந்த வியாதியஸ்தனை சுமந்து கொண்டு வரும்போது வீட்டு வாசல் கிட்ட வந்து நிக்கிறாங்க. ஒரு ஆள் கூட இந்த வியாதியஸ்தனையும் கட்டல் சுமந்துட்டு இருக்கிற ஆளுகளையும் இயேசுவிடம் போறதுக்கு வழிய கொடுக்கல. சத்தமா சொல்லுங்க, வழிய கொடுக்கல. இன்னும் சொல்ல போனா, கட்டல்ல படுத்துட்டு இருக்கிற விசுவாசி புதுசா ரட்சிக்கப்பட போகிற புது ஆளு. இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆளுகள் ஏற்கனவே வந்து சேர்ந்த ஆளுகள். 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷத்தை விசுவாசிகளை உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா புதுசா ஒரு ஆத்மா சர்ச்சுக்குள்ள வரும்போது ஒரு ஆள் கூட இடமே கொடுக்கல. சிலர் விவரமா என்ன பண்றாங்க தெரியுங்களா, இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. கரெக்டா இப்படி திரும்பி பார்த்துட்டா ஒருவேளை வழி கொடுக்க வேண்டியது வந்துடும். ஏன்னா இப்படி திரும்பி பார்த்துட்டாங்கன்னாவே, அட என்ன பார்த்துட்டு கூட வழி தரமாட்டேங்கிறாங்களே, நிர்பந்தம் வந்துடும். அப்பத்தான் ஆராதிக்காத ஆளு கூட ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த நாலு பேர் தூக்கிட்டு நிக்கிற ஆளுகளுக்கு தோல் வலி எடுக்க ஆரம்பிக்குது. ஆராதிக்காத ஆளுகள்லாம் திரும்பி பார்த்து வழி கொடுக்க வேண்டியது வந்துடும், தனக்குரிய இடம் போயிடும். நான் உட்கார்ற சீட்டில் இனியொரு ஆள் வந்து உட்காரக்கூடாது. 20 வருஷமாக இதே சீட்டில் தான் உட்காந்துட்டு இருக்கிறேன், யாரையுமே உட்கார விடமாட்டேன்னு சொல்கிற ஆட்கள் திரும்பி பார்த்தா பிரச்சனை வந்துடும், திரும்பி பார்க்கல. ஆனால் அந்த நாலு பேரோட ஒற்றுமை எனக்கு நல்லா பிடிச்சது. இப்படி நாலு பேர் சபைக்கு இருந்தால் 400 பேர் ஆண்டவர் கொண்டு வருவார். இந்த நாலு பேர் பாருங்க, தூக்கிட்டு வந்தவங்க நாலு பேர் ஸ்கேல் வச்சு அளந்த மாதிரி ஒரே ஹைட்டில் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஒரு ஆள் 7 அடியில் இருந்திருப்பாரு, ஒரு ஆள் 3.5 அடியில் இருந்திருப்பாரு, ஒரு ஆள் 4 அடியில் இருந்திருப்பாரு, இன்னொரு ஆள் 5.5 அடியில் இருந்திருப்பாரு. இவங்க எப்படி தூக்கிட்டு வந்திருப்பாங்கன்னா, 7 அடி இருக்கிற இவங்க பள்ளத்திலையும் மலையிலையும் சமமான பாதையில இருந்தா பல சூழ்நிலையில கடந்ததா யார்கிட்ட வந்திருக்கிறாங்க. எங்க கொஞ்சம் இமேஜின், சும்மா இல்ல, கட்டலோட தூக்கிட்டு வரணும்னா எவ்வளவு பெரிய கஷ்டமான பாரமான ஒரு சூழ்நிலை. ஆனா இவங்க எப்படி இயேசு கிட்ட நோயாளிய கீழே போடாம கொண்டு வந்தாங்கன்னா, அதுக்கு ஒரு தெளிவு, 7 அடி இருக்கிற ஆள் சொல்லியிருப்பான், என்னோட ஸ்தானத்திலிருந்து நான் இறங்கவே மாட்டேன், நான் 7 அடி இருக்கிறேன்னா நீங்க 3 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்க, நான் குனிஞ்செல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா வியாதியஸ்த இயேசு கிட்ட வந்திருக்க முடியுமா? முடியாது. அப்ப அந்த 7 அடி சொன்னாரு, மூன்ற நீ கவலைப்படாத, நான் ஒரு 2 அடி இறங்கி கொடுக்குறேன். 5 சொல்லியிருப்பாரு, கவலைப்பட வேண்டாம், நான் கொஞ்சம் தூக்கி தர. 4 அடி உள்ளவர் சொல்லியிருப்பாரு, நான் கொஞ்சம் இறக்கி தர. இந்த நாலு பேரும் நாலு விதமான வளர்ச்சியில் இருந்தா கூட இவர்கள் ஒற்றுமை வியாதியஸ்தனை இயேசுவிடம் கரெக்டா கொண்டு வந்துருச்சு. இப்ப இயேசுவிடம் கரெக்டா வந்ததெல்லாம் வந்துட்டாங்க, வெளியில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி வந்துட்டாங்க, ஆனா சபைக்குள்ள இருக்கிற பிரச்சனையை தாங்க முடியல. நான் சொன்ன எத்தனை பேருக்கு புரிஞ்சது உங்களுக்கு? வெளியில் இருக்கிற பிரச்சனை பிரதிகூலங்களை போராட்டங்களை தாண்டி வந்தாச்சு. அப்பாடா, இனி சர்ச்சுக்குள்ள போயிட்டா பரலோக மாதிரி இருக்கும் நினைச்சிட்டு வர விசுவாசிகளுக்கு மூத்த ஆளுக காண்பிக்கிற சில சூழ்நிலைகள் இயேசுவையே அப்படி ஒரு சுகமே வேண்டாம் என்ன பண்ணிருது, போக வைத்து விடுது. நல்லா கவனிங்க, முன் விசுவாசிகள், பழைய விசுவாசிகள், புதிய விசுவாசிகளுக்கு ஒரு பலமா இருக்க வேண்டும். சபையினோட ஒற்றுமைய பழைய ஆட்கள் ஒருமனப்பட்டாவே போதும், சபையில புதிய ஆத்மாக்களுக்குள்ள எழுப்புதல் ஆண்டவர் கொடுத்துருவாரு. இன்னைக்கு ஆதி நாட்களில் உண்டாயிருந்த ஐக்கியம், ஆதி நாட்களில் உண்டாயிருந்த ஒரு ஒருமனம் இன்னைக்கு ஏன் சபைகளில் கெட்டு போய்விட்டது, ஏன் சபைகளில் அது மாறவில்லை என்று சொன்னால், பிசாசானவன் இப்பேற்பட்ட களைகளையும் பகைகளையும் விதைத்து விடுகிறான். ஆனா அந்த நாலு பேர் பாருங்க, ஒற்றுமைப்பட்டு கஷ்டப்பட்டு வந்து சர்ச்சுக்குள்ள நடக்கிற இந்த சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போயிட்டாங்க. ஏன்னா இவங்க யாரை தேடித்தான் வந்தாங்க?
இயேசுவை தேடி வராங்க. இயேசுகிட்ட எப்படியாவது வந்து ஒரு சுகத்தை வாங்கி கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம வேற சொல்லி கூட்டிட்டு வந்துட்டோம், எங்க இயேசுகிட்ட வந்தீங்கன்னா உனக்கு சுகம் கிடைக்கும் நம்பி இவனை தூக்கிட்டு வந்துட்டோமே, கட்டல உயிருக்கு போராடிட்டு படுத்துட்டு இருக்கிறான், ஆனா உள்ள வந்தா சபை அதுக்கு இடம் கொடுக்கல அப்படின்னு சோர்ந்து போய் அப்படியே வீட்டுக்கு போனாங்கன்னு நம்ம நினைச்சிட வேண்டாம். இந்த ஒற்றுமை எது வரைக்கும் போச்சு தெரியுங்களா? பார்க்க வரைக்கும் பார்த்தாங்க. ஒரு ஆள் கூட வழி, சத்தமாக தான் சொல்லுங்களேன், ஒரு ஆள் கூட வழி தரல. வழி தராதனால நிற்கிற இடத்துல நிற்காம நேராக சுற்றி இவங்க போயிட்டாங்க. போகும்போது பழைய விசுவாசிகள் நினைச்சாங்க, அப்பாடா இவன் உள்ள வந்திருந்தானே நமக்குரிய ஸ்தானம் போயிருக்கும், கிருபையால் ஆண்டவரை அவர்களை கொண்டு போய் விட்டார் அப்படின்னு அவங்க பாடிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு ஒரு சத்தம், சட்ட 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 சடன் எங்கேயோ கேட்குது. எங்கேயா சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா கூரை பிளந்து, இப்ப கூரைக்கு மேல மனுஷங்கால் வரல, கட்ட கால், கட்டல் கால், விறகு கட்டையோட கீழே வந்த உடனே இதுநாள் வரைக்கும் வழி கொடுக்காத டீம் எல்லாம் எந்திரிச்சு ஆட்டோமேட்டிக்கா மாறுது. ஏன்னா வர்றது மனுஷன் இல்ல, கட்டலனோட காலு இறங்குச்சுன்னா மண்டை ரெண்டா. பாருங்க, நம்ம மூத்தவர்கள் முன்மாதிரியா இல்லைனா பரலோகம் நேரடியா மேல இருந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இப்ப மேல கட்டல் இறங்கன உடனே இதுநாள் வரைக்கும் நான் வழியே கொடுக்க மாட்டேன், நான் உண்மையை ஆராதிப்பேன் சொல்ற ஆட்கள் எல்லாம் இப்ப பட்ட 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 பட்டான்னு விலகி ஓடிட்டாங்க. இவங்க விலகி ஓடின உடனே கட்டல் கீழே வந்து கரெக்டா லேண்ட் ஆகுது. நான் சொல்றேன், சர்ச்சுக்குள்ள சில புதிய விசுவாசிகள் லேண்ட் ஆறதுக்கு நம்ம தடையா இருந்தோம்னா ஆண்டவர் புரிச்சு உட்கார வச்சிருவாரு. அதனால முதலே வழி கொடுத்தனா பக்கத்தில் நடக்கிற அற்புதத்தை மகிமையா பார்த்து கத்தரோடு நம்ம சந்தோஷப்படலாம். கட்டல் கீழ இறங்கிருச்சு. நான் சொல்றேங்க, மீண்டும் நான் சொல்றேன், இப்படி நாலு ஆண்கள் நாலு பெண்கள் நீங்க இருந்தீங்கன்னா நீங்க போற இடத்துல ஒரு கட்டல் கடையான ஆட்களை கத்தரை சந்திக்க வைப்பாரு. வியாதியில கட்டல் கடையா இருக்கலாம், கடன்னால கட்டல் கடையா இருக்கலாம், போராட்டத்தினால கட்டல் கடையா இருக்கலாம், நீங்க முன்மாதிரியாக கிருபையில் பலப்பட்டு நீங்க நடக்கிற வீதியில அக்கா அண்ணா எனக்கு இப்படி ஒரு தேவைன்னு சொல்லும் போது நாலு ஸ்திரீகள் நாலு ஆண்கள் போய் நீங்க ஒரு ஜெபம் பண்ணி எங்க ஆலயத்துக்கு வந்து பாருங்க, மிகப்பெரிய வித்தியாசத்தை கத்தர் கொடுப்பார். இந்த சுவிசேஷத்தை கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும், சபை வளர்ச்சிக்கு கண்டிப்பா மெய்ப்ப குட்டி போடக்கூடாது, யார் தான் குட்டி போடணும், ஆடுதான் குட்டி போட்டது. நாலு பேர் பாருங்க இயேசு கிட்ட கொண்டாந்து சொல்லி இறக்கிட்டாங்க கட்டலை. கட்டல் இறக்குன உடனே எல்லாரும் ஒரு கேள்வி கேட்குற, எல்லாரும் பதில் சொல்லுங்க. இப்ப கட்டலை முடியாம படுத்துட்டு இருக்கிற ஆளுக்கு தேவை என்ன, சத்தமா சொல்லுங்க, சுகம். என்ன சுகம்? சரீர சுகம். இயேசு நம்மளை போல் இருந்தா, நம்ம இயேசு மாதிரி இருந்தா டக்குன்னு சொல்லியிருப்போம், மகனே மகளே உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. ஆனா ஆண்டர் அப்படியே சொல்லு, கிட்ட போயிட்டு சொன்னாரு, மகனே உன் பாவம். இப்ப சொல்லுங்க, இயேசு சரீரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தாரா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரா? எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சது? புரிஞ்சவங்க ராமேன் சொல்லுங்க. ஆண்டு சொல்றாரு சரீர சுகம் வேண்டான்னு சொல்லல, ஆனால் முக்கியத்துவப்படுத்த வேண்டியது, முன் தூக்கம் கொடுப்பது பொருளாதாரமோ பணமோ சரீரமோ அல்ல, என் தேவன் விரும்புகிற ஆவிக்குரிய முன்னேற்றம். ஆண்டவர் கடுத்த காரியங்களை தான் கர்த்தர் உண்மையா விரும்புறார். சொல்றாரு உன் பாவம், நான் சொல்றேன் என் பாவம் மன்னிக்கப்படாம சரீர சுகத்தை வாங்கிட்டு நான் நரகத்துக்கு போறதை விட வியாதியோட நான் பாவம் மன்னிக்கப்பட்டு பரலோகம் போறதை கர்த்தர் விரும்புறாரு. அல்லேலூயா, குறைஞ்சு போய் எனக்கு மனசிலாய். அதனால சரீர சுகம் வேண்டாம் நான் சொல்லல, கண்டிப்பா சரீர சுகத்தை அவர் தான் கொடுக்கிறார், ஆனால் முக்கியத்துவம் என்பது என் பாவம் மன்னிக்கப்பட்டு தேவன் விரும்புகிற பரிசுத்தத்திலே நான் நிற்கிறேனா என்பது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொல்றாரு மகனே உன் பாவம். என்ன பவுல் சொல்றாரு, மூன்று முறை நான் விண்ணப்பம் பண்ணினேன், ஆண்டவர் சொன்னாரு என் கிருபை உனக்கு போதே, வியாதி என்ன பண்ணல ஆண்டவர் விளக்கல, நல்லா கவனிங்க. ஆனால் ஆண்டவர் இங்க கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுத்து விட்டு சொல்றாரு, உன் கட்டிலை எடுத்துக்கொண்டு நட. இப்ப நல்லா கவனிங்க, அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலை உண்டானது, சரீர வாழ்க்கையிலும். அப்ப என் ஆவிக்குரிய வாழ்க்கையில கட்டுகள் உடஞ்சிட்டாவே போதும், சரீர தேவை அத்தனை கத்தர் சந்திச்சு முடிச்சிருவாரு. என் கடன் மாறிடும், என் வியாதி மாறிடும், என் பிரச்சனை மாறிடும், என் போராட்டம் மாறிடும். ஆனால் மாற்றப்பட வேண்டியது என்னுடைய ஆவிக்குரிய நிலைப்பாடு, மாற வேண்டியது என்னுடைய ஆவி. குஞ்சு வரும் போகும், அவட வந்து நோக்கண்டா, கரமுயர்த்தி ராமேன் பாரா, ஹாலேலூயா, கவனிங்க.
மாற்றப்பட வேண்டியது, மாற்றம் வர வேண்டியது. என்னுடைய ஆவிக்குரிய நிலைப்பாட்டிலே ஒரு மாற்றம் வர வேண்டும். நம்ம கேட்குறோம் இன்னைக்கு வீடு இருக்குது, கார் இருக்குது, சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, இது முக்கியம்தான். ஆனால் இதையே நினைத்து கொண்டு வாழ்க்கை ஓட்டக்கூடாது. எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற ஆண்டவரே என் பிள்ளைக்கு டாக்டர் ஆகணும், என் பிள்ளைக்கு இன்ஜினியர் ஆகணும், என் பிள்ளை உயரணும், எல்லாம் கரெக்டு தான். எத்தனை பேர் உங்க பிள்ளைகளை தலையில கை வச்சு ஆண்டவரே ஆவியின் கனியினால வரங்களினால என் மக்களை அலங்கரின்னு எத்தனை பேர் நம்ம ஜெபிக்கிறோம். மீண்டும் நான் சொல்றேன், பொருளாதாரம் வேண்டான்னு நான் சொல்லல, உலக ஆசீர்வாதங்கள் வேண்டான்னு நான் சொல்லல, அதை பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதை நாம் விசுவாசித்தால் நிச்சயமா கத்தர் கொடுப்பார். ஆனால் என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலே எப்பொழுதும் துடித்துக் கொண்டிருக்க வேண்டிய ஒரே ஒரு துணி, இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் ஆராதிக்கணும், இன்னும் சபையில் ஆத்துமாக்கள் வரணும், சபை இன்னும் வளர வேண்டும், சபையில இன்னும் நான் தேவனுடைய நாமத்தை நான் உயர்த்த வேண்டும், சபையில இன்னும் அதிகமாய் தேவனுடைய நாமத்தை நான் பறைசாற்ற வேண்டும் என்கிற ஆவிக்குரிய கண்ணோட்டம் எந்த விசுவாசிக்குள்ள வருதோ இந்த வருஷம் முடிவுக்குள்ளேயே உங்க சகல சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவர் சொல்றார், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. என்னோட கேள்வி என்ன தெரியுங்களா, வியாதி இப்பதான் மாறி இருக்குது, வியாதி மாறினவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு நீ படுத்துட்டு இருந்த கட்டளை நீயே தூக்கிட்டு போ அப்படிங்கிறாரு. இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, நம்ம வீட்டுல கணவன் மனைவி இருக்கிறாங்க, திடீர்னு மனைவி குடம் சரியெல்லாம் போயிருந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வேண்டிய நிலம் வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண உடனே இப்ப டாக்டர் சொல்லுவாங்க, ரெண்டு மூணு நாள் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம், உங்க ஒய்ஃப் என்ன பண்ணிருங்க கூட்டிட்டு போயிருங்க. சில கணவன்மார்களுக்கு மனைவி மேல உள்ள பாசமே அவங்க பலவீனப்பட்டு படுக்கும் போது தான் வரும், அது வரைக்கும் அவங்க அருமை தெரியாது. ஒரு ஆமைன்னு சொல்லி இருப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன், சரி சொல்லல பரவாயில்ல. அப்போ மனைவிகள் மேல உள்ள பாசம் எப்ப வரும்னா அவங்க வியாதிப்பட்டு, ஏன்னா இவங்களுக்கு என்ன கிடைக்காது, கழிக்கான ஒன்றும் கிட்டத்தில்ல, அது கொண்டா ஸ்நேகம் வர்த்திச்சு கூடி வருது, அது வர மைண்ட் போலும் ஜெயத்தில்ல, மனைவியை கண்டுக்கவே மாட்டாங்க. வியாதி வந்துருச்சுன்னா பரவாயில்லையாமா, இப்ப நல்லா இருக்குதா, பரவாயில்லையா, எப்படி இருக்கிற பாருங்க, உள்ளத்துல பொங்கி பொங்கி, என் உள்ளம் பொங்கி 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 வழியுது அப்படிங்கிறவங்க உள்ள பொங்கு எப்ப மனைவி. ஆமா, சில பேர் கணவர்மார்க்கு பாக்குறத பார்த்தாலே இன்னைக்கு நான் வண்டி எடுக்க போக முடியாது நினைக்கிறேன், அப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க, கார்மேக சூழ்ந்துட்டு இருக்குது, இடி இடிச்சாலும் இடிக்க வாய்ப்பு இருக்கிறது. கவனிங்க, இப்ப அப்படி முடியாம படுத்துட்டு இருக்கிற ஒய்ஃப அப்படியே ரொம்ப சோர்ந்து போய் படுத்துருவாங்க. எங்க சபையில் ஒருத்தர் இருக்கிறார், எப்ப பாரு ஒய்ஃபை பிடிச்சி அடிச்சுட்டே இருப்பார். அப்ப நாங்க சொல்லுவோம், நீங்க ஒய்ஃப் அடிச்சீங்கன்னா ராபோஜன் எடுக்கக்கூடாது, என்னென்னமோ சொல்லி பார்த்தாச்சு, ஒன்னும் கேட்கற மாதிரி இல்ல, இவ இல்லைன்னா நான் வாழ மாட்டேனா, நீ போ உங்க அப்பா வீட்டுக்கு போ. அப்ப ஒரு நாள் சொன்னேன், சிஸ்டர் நீங்க உங்க பெட்டியில் எடுத்து உங்க அப்பா வீட்டுக்கு போங்க, ரெண்டு நாள் பிரதர் இருக்கு, அவரு முன்னாடியே சொல்லியாச்சு, சொல்லி பெட்டியெல்லாம் ஊட்டுன உடனே பஸ்ட தயவு செய்து மன்னிச்சுக்குங்க, அவ போயிட்டானா என்னால நல்லா பண்ணீங்க, வாய் அதாவது வீரா பிரிக்கலாம், ஆனா உள்ளத்துல பாசங்கிறது மனைவியினுடைய மாற்றமோ மனைவியினுடைய வித்தியாசமோ பலவீனமோ வரும்போது வெளிப்பட்டு வரும். இப்ப மனைவி முடியாம ஹாஸ்பிட்டல் படுத்துட்டு இருக்கிறாங்க, கரெக்டா என்ன ஆகுது, டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு சொல்லும் போது புருஷன் பசங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போவாங்க, எதுக்கு, அம்மாவை மனைவியை டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு. அப்படி டிஸ்சார்ஜ் பண்ணும்போது கவனிங்க, இந்த லஞ்ச் பாக்ஸ் பேகு ஃபிளாஸ்க் இதெல்லாம் இங்கே வச்சிருக்கும். இப்போ அப்பா ரெண்டு மூணு ஜாமானத்தை கையில் எடுப்பாரு, பசங்க ரெண்டு மூணு ஜாமானத்தை கையில் எடுப்பாங்க. அப்போ டிஸ்சார்ஜ் ஆன இந்த மனைவி ஒரு ஃபிளாஸ்க் அங்கே இருக்கும்போது அந்த ஃபிளாஸ்க் அப்படியே தூக்குவாங்க பாருங்க வீட்டுக்கு வரதுக்கு, ஏன்னா அந்த ஃபிளாஸ்க் வேற விட்டுட்டு வரமேனு தூக்கும் போது ஒரு ஃபிளாஸ்க்கை நீ என்ன பண்ண வேண்டாம், தூக்க வேண்டாம், அந்த ஃபிளாஸ்கை நான் தூக்கிறேன், நீ பத்திரமா வீட்டுக்கு வந்து டாக்டர் சொல்லுவார் ரெண்டு வாரத்துக்கு என்ன ரெஸ்ட், பெட் ரெஸ்ட் எடுக்கணும். இவங்க அதிகமா ஊழியக்கார எத்தனை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அடிபட்டு டாக்டர் சொல்லும் போது அப்பதான் எல்லா புத்திக்கும் மேலாக வருகிற கீழ்ப்பிடுதலும் சமாதானம் வரும். அப்பாருங்க சரி சரி எல்லாம் கேட்டுக்குவாங்க. மனைவி பிளாஸ்க் எடுக்கும் போதே எதை தூக்காத பிளாஸ்க, ஏன்னா டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் சரீரத்தில் முழுமையான பலன் வரல, ஆரோக்கியம் வரல, சுகம் வரல, திருப்பி இயல்பு நிலைக்கு வரணும்னா பெட் ரெஸ்ட் எத்தனை வாரத்துக்கு எடுக்கணும், அந்த ரெண்டு வாரத்தில் நம்ம வீட்டு உள்ளவங்கள ஒரு ஃப்ளாஸ்க் தண்ணியை கூட எடுக்கூட மாட்டோம். ஆனால் இயேசு விடுதலை பற்றி இப்போதான் எந்திரிச்சுக்காறான், அவனை பார்த்து சொல்றாரு, நாலு பேர் தூக்கிட்டு வந்த நாலு பயில்வான்கள் தூக்கிட்டு வந்த கட்டளை நீ ஒருத்த தூக்குங்கிறாரு, சுமத்துட்டு வந்த நாலு பேர்த்த பார்த்து சொல்றாரு நீங்க சும்மா போங்கிறாரு, இது என்ன கணக்கு, நல்லா கவனிங்க. ஏன் இயேசு இதை சொன்னார்னா, நாலு பேர் தூக்கிட்டு வந்த கட்டளை விடுதலை பெற்ற உடனே இவனை தூக்குன்னு சொன்னதுக்கு காரணம், இயேசு கொடுக்கிற சுகத்திற்கு
முழுமையான பலன் உண்டு, முழுமையான ஆரோக்கியம் உண்டு. இயேசு ஒரு சுகத்தை கொடுத்தாலோ, இயேசு ஒரு பலத்தை கொடுத்தாலோ, இயேசு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாலோ, அதுல முழுமையான பலன் உண்டு, முழுமையான சுகம் உண்டு என்பதற்கு அடையாளமாகத்தான் அவனை பார்த்து சொல்றாரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடங்கிறாரு. ஆனா அதே நாலு பேர் தூக்கிட்டு வந்தவங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க சும்மா நடந்து போங்கிறார். என்ன கணக்கு தெரியுமா? இவனுக்கு ஆவிக்குரிய முக்கியத்துவம் வெளிப்பட்ட உடனே அவனுடைய வியாதி மாறிடுச்சு. நாலு பேர் கட்டளை தூக்கிட்டு வந்தவங்களை சுமக்காம போனா, சுமந்துட்டு போங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தா ஒரு வசனம் பொய்யாயிருக்கும். பைபிள்ல ஒரு வசனம் கூட பொய்யாக ஆண்டவர் வைக்கல. ஒவ்வொரு வசனமும் அது மெய் என்று விளங்க பண்ணத்தான் நாலு பேர்த்த சும்மா போச்சனாரு. ஏன்னா பைபிள் ஒரு வசனம் சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு. அப்படி அர்த்தம் என்ன? இயேசுவை சந்திக்க வரைக்கும் தான் நான் பாரத்தை சுமக்கணும். ஒன்ஸ் இயேசு என்னை சந்திச்சிட்டார்னா என் பாரம் முழுவதுமாய் இறக்கி வைக்கப்பட்டு நான் சமாதானமாய் பிரவேசித்து நடந்து போவேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ பார சுமந்து வந்துட்டே இல்ல, யார பார்க்க வந்த? இயேசு என்கிற என் வாயில புறப்படுகிற வார்த்தையை கேட்டு ஆவிக்குரிய முன்தூக்கத்தை கொடுத்து வந்ததுனால உன் சரீர பாரத்தை நான் கேன்சல் பண்றேன்னு சொல்லி ஒரு பூர்ண விடுதலை கொடுத்து கர்த்தர் யார் அனுப்புறாரு? சுமத்திட்டு வந்த நான்கு பேர் அனுப்புறாரு. அப்ப இயேசு திரள் கூட்டத்திற்கும் பொருளாதார தேவைக்கும் நடுவில் நிற்கும் போது முதல்ல இயேசு எதை சந்திக்கிறார்னா, ஆவிக்குரிய தேவைகளை சந்தித்த பிற்பாடு பைபிள் சொல்கிறது, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி வலையை ஆழத்திலே போடு. நான் சொல்றேன், என் வாழ்க்கையினோட வெறுமை எப்ப மாறும்? நம்பர் ஒன், நான் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை சரியாய் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை 9 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா 9:30 நான் வந்தேன்னா அது முக்கியத்துவம் இல்லை, 9:30க்கு வந்தேன்னா முக்கியத்துவம் இல்லை, 9:30க்கு வந்துட்டு 10 மணிக்கு செல்போன் எடுத்து பேசிட்டு 10:30க்குள்ள வருது முக்கியத்துவம் இல்லை, 9 மணிக்கு ஆராதனைனா 9:00 அல்லது 8:30க்கு நான் உள்ள வரதான் ஆண்டவருக்கு கொடுக்கிற முக்கியத்துவம். பாடும்போது உற்சாகமாய் நான் ஆண்டவரை கரங்களை தட்டி பாட வேண்டும். சகோதரர் அருமையாய் ஆராதனை நடத்தும் போது அநேக வார்த்தைகளை நன்றாய் சொன்னார்கள். அப்ப ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை அவருக்கு நான் ஆராதனையில கொடுக்கணும், என்னுடைய ஜபத்துல கொடுக்கணும், சபை கூடி வரதுல கொடுக்கணும், சபைக்கு எடுத்த காரியங்கள், ஊழியனுக்கு எடுத்த காரியங்கள், சபை தரிசனத்துக்கு எடுத்த காரியங்கள், ஆவிக்குரிய முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை நான் செய்ய ஆரம்பிச்சிட்டாவே போதும், என் பொருளாதார கட்டுகளை கத்தர் உடைத்து என்னை மேன்மையாக உயர்த்தி என் தேவைகளை சந்திக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். இப்ப போதகம் பண்ணி முடிச்சிட்டு பேதுரு பார்த்து சொல்றாரு, உன் வலையை ஆழத்திலே போடு. அப்ப பேதுரு என்ன பண்ணினாருங்கிறது நமக்கு ஒரு ப்ரூஃப் இருக்குது, ஒரு தெளிவு இருக்குது. நல்லா கவனிங்க, என் வாழ்க்கையோட வெறுமை மாறணும்னா முதல் நான் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்கணும். நம்பர் டூ, ஆண்டுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு அடையாளம் வார்த்தையை கேட்டுட்டு நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு போறது மட்டும் இல்லை, கேட்ட வார்த்தையின்படி அந்த வார்த்தையின்படியே நான் கீழ்ப்படிவது தான் அவருக்கு கொடுக்கிற முக்கியத்துவம். காதுல கேட்டுட்டு போறது முக்கியத்துவம். ஆண்டவர் என்ன சொன்னாரு? வலை ஆழத்துல, ஆழத்துல போடுனா வலை எங்கதான் போடணும்? ஆழத்துல தான் போடணும். ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு பின்னாடி ஒரு வார்த்தையும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுதலும் இருக்கும். பைபிள் எங்க வேணா படிச்சு பாருங்க. இப்ப பேதுரு சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே ஆழத்துல ராத்திரி மொத்தம் போட்டு பார்த்துட்டேன், ஒண்ணும் இல்ல, கரையில வேணா வலை போடலன்னா நண்டு வேணா கிடைக்கும், என்ன கிடைக்காது மீன், நண்டு வேணா எக்கச்சக்கமா கிடைக்கானா என்ன கிடைக்காது மீன் கிடைக்காது. ஆழத்துல போடுனா இங்க தான் போடணும், ஆழத்துல தான் போடணும். ஆனா ஒரு வார்த்தை சொல்றாரு பேதுரு, எனக்கு ரொம்ப பிடிச்சது, வீட்டுக்கு போய் வாசிக்க, இப்போ வாசிக்க வேண்டாம். லூக்கா 5:5 என்ன சொல்றாருன்னா, ஐயரே ராத்திரி முழுவதும் நீங்க ஆழத்துல போடுங்கிறீங்க, அந்த நீங்க சொல்ற ஆழத்துல ராத்திரி மொத்தமா நான் போட்டுட்டேன், ஒண்ணுமே அப்படின்னு என்ன அர்த்தம்? பேதுருவை குறித்து வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் வயசை விட பேதுருக்கு அனுபவம் ஜாஸ்தி. ஏன்னா பேதுரு கடல்லையே ஊறி நாரி தேர்ந்த மனுஷன், பிறந்ததுல பேதுரு குறித்து சொல்றாங்க, அவர் கடல் தண்ணிய அள்ளி ஸ்மெல் பண்ணினார்னா எந்த ரகமீன் எங்க இருக்குன்னு பேதுருக்கு தெரியுமா, ரபிகளுடைய கருத்து. அப்பேற்பட்ட அனுபவசாலி சொல்றாரு, இயேசுவே நீங்க சொல்ற ஆழத்துல நேத்துக்கு ராத்திரி இருந்து போட்டேன், ஆனா ஒண்ணுமே ஆகப்படலன்னு சொல்லிட்டு நிறுத்தல. அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுவார், என்ன தெரியுங்களா? ஆகிலும் உம்முடைய
வார்த்தையின்படியே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வார்த்தை வேண்டாம், வசனம் வேண்டாம், மீன் தான் வேணும்னு சொன்ன ஆளு இப்ப மீன் பிடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றாரு, மீன் இல்ல என் அனுபவத்தின்படி நான் போடல, உம்முடைய வார்த்தையின்படி நான் போடுறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சது? இத்தனை நேரம் அனுபவத்தில் ஓடுன மனுஷன், ஞானத்தில் ஓடுன மனுஷன், சுயத்தில் ஓடுன மனுஷன், அறிவில் ஓடுன மனுஷன், எக்ஸ்பீரியன்ஸில் ஓடுன மனுஷன் இப்ப சொல்றாரு, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி அந்த அர்த்தம் என்ன? இனி நான் அல்ல, இனி என் அனுபவம் அல்ல, இனி என் ஞானம் அல்ல, என் திறமை அல்ல, இதையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு இப்ப உம்முடைய வார்த்தையின்படி நான் வலைய போடுறேங்கிறாரு. வார்த்தையின்படி வலைய போட்டாரு, மீன் வந்துச்சா இல்லையா? இவன் பார்க்காத, இவன் அறிந்திராத, இன்னும் சொல்ல போனா நேற்றுக்கு எந்த இடத்துல தோற்று போனானோ அதே இடத்துல கத்திரவன் தலையை நிமிர பண்றாரு. இந்த பட்டணத்தில், உங்க தொழில, உங்க வாழ்க்கையில நீங்க எங்க தோற்று போனீங்களோ அதே இடத்துலதான் கத்திர உங்கள் தலைகளை உயர்த்துவார். எப்ப? ஆண்டவருக்கு முக்கியத்துவப்படுத்தி, ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து, வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தாவே எங்க நிந்திக்கப்பட்டனோ அங்கே என் தலைகளை உயர்த்துகிற ஆண்டவர். கரிசல் பட்டியில நான் நிந்திக்கப்பட்டேன்னா வள்ளியூர் தூக்கிட்டு போய் உயர்த்துகிற தேவன் அல்ல. கரிசல் பட்டியில நிந்திக்கப்பட்டா கரிசல் பட்டியில தான் என்னை உயர்த்துவாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னாரு, உயரத்திலிருந்து வல்லமையை பெற்றுக்கொள்ளும் வரைக்குமா நீங்க எங்க காத்திருக்கணும்? எங்க காத்திருந்தா சரி கூட்டத்தை முடிச்சா போதுங்கிறீங்களா? எங்க காத்திருக்கணும்? சீக்கிரம் சொல்லுங்க, முடிச்சிட எங்க காத்திருக்கணும்? எருசலேமில் காத்திருக்கணும்னு ஆண்டவர் சொன்னார் இயேசு கிறிஸ்து. ஏங்க, அவர் அற்புதம் செய்த கானா ஊருக்குது, பெத்சாயிதா இருக்குது, பெத்தானியா, லாசரம், யூரோடு இருப்பின நல்ல இடங்கள் இருக்கிறது. இத்தனை நல்ல இடத்தெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் சொல்றாரு வல்ல பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கணும், எங்க தான் வரணும்? ஏன் எருசலேமுக்கு வரணும்னா அப்ப அவர் சொல்லுவார் ஆண்டவர், மக்களே என்னை துப்பிய ஒரு ஸ்தலம் உண்டு, என்னை அடிச்ச ஒரு ஸ்தலம் உண்டு, நான் அவமானப்பட்ட ஒரு ஸ்தலம் உண்டு, நான் அவமானப்பட்ட இடம் உண்டு, துப்பப்பட்ட ஒரு இடம் உண்டு, அடிக்கப்பட்ட ஒரு இடம் உண்டு, நிந்திக்கப்பட்ட ஒரு இடம் உண்டு, பரியாசம் பண்ணப்பட்ட இடம் உண்டு. நான் எந்த இடத்துல நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டேனோ அதே இடத்துலதான் என் பிள்ளைகள் உயரணும், அதே இடத்துல அவர்கள் தலைகளை உயர்த்தவன் ஆண்டு சொல்றாரு. நேற்றுக்கு ராத்திரி போட்ட அதே இடத்துல தோல்வி, ஆனா இன்னைக்கு ராத்திரி அதே இடத்துலதான் வலை போட்டாரு, ஒரு வெற்றி. என்ன வித்தியாசம்? நேற்றுக்கு என்னோட அறிவில போட்டேன், நேற்றுக்கு என்னோட அனுபவத்துல போட்டேன், ஆனா இன்னைக்கு என் அறிவில போடல, என் அனுபவத்துல போடல, உங்களுடைய வார்த்தையில நான் போடுறேன். ஒருவேளை கடன் பட்டு கடன் மிகுதியில் யாராவது இது கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா, உங்க கடன் மாறுவதற்கான ஒரே ஒரு வழி, குழுசீட்டு எடுக்கிறத நான் சொல்லல, கடன் வாங்க சொல்லல, வட்டிக்கு வாங்காதீங்க, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, கத்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இது எங்கிருந்து வந்ததுன்னு தெரியாத அளவுக்கு கத்தர் உங்கள் குடும்பத்தை நிரப்புவார், உங்கள் தேவைகளை கத்தர் சந்திப்பார். வலை கிழிந்து போகத்தக்க விதத்தில் இந்த மீனை நிரப்பின உடனே மறுபடியும் பேதுருடைய அனுபவத்தில் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும். இவர் நிரம்பி கரைக்கு வரும்போதே மீனையும் போட்டையும் வலையும் விட்டு விட்டு யாருக்கு பின் சென்றாங்க? இயேசுவுக்கு பின் சென்றாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு முறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதில் வருகிற ஆசீர்வாதத்தை அனுபவிச்சுட்டாவே நம்ம ஒரு நாளும் வார்த்தை விட்டு விலக மாட்டோம், வசனத்தை விட்டு விலகவே மாட்டோம். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இதே பேதுரு ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவோடு கூட நடந்துட்டு இருக்கும் போது படகுல பிரயாணப்பட்டு போறாரு. இயேசு உள்ள படகுல இல்ல, இயேசு இல்லாத ஒரு படகுல பிரயாணப்பட்டு போறாரு. திடீர்னு ராத்திரி நேரத்துல இயேசு சீஷர்களை பார்க்க முடியா அப்படியே நடந்து வர்றாரு. இயேசு கிறிஸ்து நடந்து வருகிற காட்சியை பார்த்த உடனே, ஐயோ பேய், ஐயோ ஆவேசம், ஐயோ ஆவின்னு கத்தும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, ஏய் நான் யார் தெரியுமா? உன்னோட ஆண்டவர், உன்னோட குரு வந்திருக்கிறேன்னு சொன்ன உடனே பேதுரு சொல்லுவாரு, கர்த்தாவே நீரே ஆனால் நான், சத்தமா சொல்லுங்களேன், எங்க பேதுரு எங்கெங்க நடந்தாரு, சத்தமா சொல்லுங்களேன். என் மலையாளத்தை பறையிட்டு, ஈ பத்ரோஸ் இயேசுவினோடு சோதிச்சப்பம், இயேசுவோடு ஈ பத்ரோஸ் சொன்ன கர்த்தாவே இது அங்க அணுங்கி நான் நடந்து வரட்டு. எத்தனை பேருக்கு மனசுல ஞா மறைஞ்சது? பேதுருவே நீரே ஆனால் கடலின் மேல் நான் நடந்து வரச்சுமான்னு கேட்டோன்னு ஆண்டு என்ன சொல்றாரு? வா டக்குன்னு சொல்லிடுறாரு. கவனிங்க, வான்னு சொன்ன உடனே பேதுரு நடந்து வர்றாரு. யாரை பார்த்து? இயேசுவை பார்த்து அப்படியே நடந்து வர்றாரு. இயேசுவே பார்த்துட்டு நடந்து வரும்போது
திடீர்னு காற்றையும் கடலையும் பாக்குறாரு, என்ன ஆயிடுறாரு, சத்தமா சொல்லுங்க, முங்கிடுறாரு. முங்கிற உடனே சத்தம் போட்டு கத்துறாரு, என்ன வார்த்தை சொல்லி கத்துறாரு, கர்த்தாவே என்னை ரட்சியும். நம்ம பாஷையில சொல்ல போனா ஐயோ என்னை காப்பாற்றும் கேக்குறாரு. ஒரே ஒரு கேள்வி கேக்குற, பேதுருக்கு நீச்சல் தெரியுமா தெரியாதா, சத்தமா சொல்லுங்களேன், தெரியும். நீச்சல் தெரியற ஆளு தண்ணியில முங்கும் போது ஐயோ காப்பாத்துங்கன்னு கத்துவாரா நீச்சல் அடிப்பாரா? நான் கேக்குறது புரியலையா உங்களுக்கு? நீச்சல் தெரிஞ்ச ஆளு, அதாவது வாய்க்கால நீச்சல் அடிக்கிறோம், கடல்ல நீச்சல் அடிக்க முடியாது. ஆனா கடல்ல நீச்சல் அடிக்கிற மீனவர்கள் எந்த தண்ணியில வேணா மீன் நீச்சல் அடிச்சிடலாம், ஏன்னா கடல் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப கடல்லையே ஊறி நாரி தேர்ன மனுஷன், இதுலயே பிறந்து வளர்ந்த மனுஷன் திடீர்னு முங்குறாரு. முங்கின உடனே சொல்றாரு, நீத்தல் நீச்சல் அடித்து இயேசுவின் கரங்களை பிடித்தாருன்னு பைபிள் சொல்லு. இயேசுவே என்னை நான் முங்குறேன்னாரு. பேதுருக்கு நீச்சல் தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா ஏன் நீந்தலைன்னா, நல்லா கவனிங்க, பேதுரு எதில் நடந்து வந்தாரு, சத்தமா சொல்லுங்களேன், பேதுரு எதில் இந்த 6 மாசமா தொடர்ந்து கத்திட்டே இருக்கிற, அதனால உங்களே கத்தாம விட மாட்டேன் சொல்லுங்க, பேதுரு எதில் நடந்து வந்தாரு, கடல்ல நடந்து வந்தாரு. மேலோட்டமா படிக்கிறோம், ஆனா ஆழமா படிச்சோம்னா அவருடைய வார்த்தையில தான் நடந்து வராரு. ஏன்னா கடல்ல மனுஷன் நடக்க முடியாது, ஆனா பேதுரு நடக்கிறார்னா வான் ஆண்ட கூப்பிட்ட வார்த்தையில நடக்கிறாரு. வார்த்தையில பாதி வரைக்கும் நடந்த மனுஷன் திடீர்னு காற்றையும் கடலையும் பார்த்து முங்கும் போது அனுபவத்தை அங்க வெளிப்படுத்தல. வார்த்தையில ஆரம்பிச்ச என் வாழ்க்கை வார்த்தையில தான் முடியணும், என் அனுபவத்துல முடியக்கூடாது. அப்படி சுய அறிவுல அனுபவத்துல நான் வாழ்றத பார்க்கணும், நான் செத்து போனால் நலமா இருக்குன்னு சொல்லி தான் சொல்றாரு. கர்த்தாவே என்னை ரட்சின்னு சொன்னாரு. கர்த்தாவே என்னை ரட்சின்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அதோட அர்த்தம் என்ன, இனி நான் அல்ல, என் அனுபவம் அல்ல, என் நீச்சல் திறமை அல்ல, என்னுடைய சுய அறிவு அல்ல, உம்முடைய வார்த்தை என்னை ரட்சிப்பதாக சொன்ன உடனே இயேசு என்ன பண்ணாரு, இயேசு வந்தார் நின்றார் கண் பார்த்தார், இயேசு வந்தார் நின்றார் கண் பார்த்தார், கை தூக்கி விட்டு என்னை பாட செய்தார், கை தூக்கி விட்டு என்னை பாட செய்தார். இயேசு வந்தவன் கரங்களை பிடித்து அவனை பாட செய்து திரும்ப அந்த படகுக்குள்ள யாரோட போறான், யாரோட போய் உட்கார்றான், நல்லா குடிங்க. இவன் நடந்து படகை விட்டு வரும்போது அவன் தனியா நடந்து வந்தான், ஆனா திரும்பி அந்த படகுக்குள்ள போகும்போது அவன் தனியா போகல, இயேசுவோடு உள்ள போய் உட்கார்ந்தான். இதுக்கு என்ன அடையாளம், உங்கள் குடும்பமாகிய வீடாகிய படகிலிருந்து நீங்கள் ஒருவளாய் ஒருவனாய் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நீங்க இறங்கி புறப்பட்டு இருந்தீங்கன்னா திரும்பி அவமானத்தோட நீங்க திரும்ப மாட்டீங்க. இயேசுவின் கரத்தை பிடித்து இயேசுவை உங்கள் குடும்பத்திற்குள் கொண்டு போய் உங்களை சகல நிறைவிலும் நிரப்புகிற அனுபவத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். இப்ப இயேசு திரளான ஜனங்கள் ஒரு பக்கம் நின்று கொண்டிருந்தாங்க, இன்னொரு பக்கம் தோற்று போனவர்கள் நின்று கொண்டிருந்தாங்க. ரெண்டு பேருக்கு நடுவில் நின்ன இயேசு பொருளாதாரத்திற்குள்ள ஆவிக்குரிய தேவைகளை சந்தித்தார். அந்த ஆவிக்குரிய வார்த்தைகளை கேட்ட பேதுரு முதலாவது அவன் வார்த்தையால் நிரப்பப்பட்டான், இரண்டாவதாக அவனுடைய தேவையாகிய படகு ஆசீர்வாதத்தினால் நிரம்பினது உண்மைன்னா, இன்னைக்கு காலையில நம்முடைய பாரங்கள், நம்முடைய துக்கங்கள், நம்முடைய தேவைகள், நம்முடைய எல்லா எதிர்பார்ப்புகளையும் இன்னைக்கு ஆண்டோட பாதத்தில் எத்தனை பேர் இறக்கி வைக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் இன்னைக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன், இன்னைக்கு இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்முடைய வார்த்தைக்கு முன்பாக எங்களை சமர்ப்பித்து இனி என் அறிவல்ல, என் அனுபவம் அல்ல, ஞானம் அல்ல, உம்முடைய வார்த்தை என்னில் கிரியை செய்யட்டும், உம்முடைய வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன், என் வாழ்க்கையை உம்முடைய வார்த்தைக்காகவே அர்ப்பணிக்கிறேன்னு சொல்ற தேவ பிள்ளைகள் மாத்திரம் வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார், வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன் கலங்கி தவிக்க மாட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், கர்த்தர் மேல் பாரத்தை கரங்களை தட்டி கமான்.